ஏதம் போஷ வையதம் போஷ பலம்னா குடும்பம் அவர்களுக்கு இறையர்களும் குருவர்களும் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற பேராசிரியர் சிவனஞ்சுண்ட ஐயா அவர்கள் ஐயா அவர்களுக்கு இறையர்களும் குருவர்களும் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற வாழ்க. எங்களுக்கு வழிகாட்டியாகவும் எங்களுக்கு பாதுகாப்பாகவும் ஆழியாறு அறங்காவலராகவும் இந்த மன்றத்தை நடத்தி கொண்டிருக்கும் டாக்டர் சண்முகவேல் ஐயா அவர்களை ஒசூர் மண்டலத்தை சிறப்பாக செயல்பாடு செய்வதற்கு வழிநடத்தி கொண்டிருக்கும் ராஜு ஐயா அவர்களே, பேசுகின்ற பொழுது அமைதியாகவும் கொள்கையில் வலுவாக விளங்குகின்ற எங்களது மனவளக்கிற மன்ற தலைவி அருணிதி கலாராணி அவர்களே, இணக்கமாக எல்லோரிடமும் செயல்பட்டு காரியத்தை கச்சிதமாக முடிக்கலும் எங்களது மன்ற செயலாளர் அருணிதி முனியப்பா அவர்கள், ஈரோட்டிலிருந்து எங்களது அழைப்பை ஏற்று சொன்ன உடனே ஒப்புக்கொண்ட மனவளக்கலையின் பேராசிரியரும் உளவியல் டாக்டருமான அருணிதி ரமேஷ் ஐயா அவர்களை, இவ்விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சிந்தனையாளர்களே, மனவளக்கலை மன்ற நண்பர்களே, உங்களை வரவேற்பதில் பெருமை அடைகின்றோம். முப்பெரும் விழா என்றால் என்ன? மகரிஷி ஐயா அவர்களின் 113வது பிறந்தநாள் விழா. அதாவது அவர்கள் 14/8/1911 அன்று பிறந்தார்கள். இது 113வது பிறந்தநாள் விழாவாக இவ்விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். 1958 உலக சமுதாய சேவா சங்கத்தை உருவாக்கிய மகான், போதனை மார்க்கத்தை சாதனை மார்க்கமாக மாற்றிய மகான், என்னமே எக்காலத்திலும் வாழ்க்கையின் சிற்பி, என்னிட என்னிட இனிதிய பயக்கும் என்று கூறிய மகான், அன்பையும் கருணையும் கொண்ட மனிதன், அதை உணர்ந்து வாழ்விலும் செயலிலும் பின்பற்றி வாழ்வதே இறை வழிபாடு என்று கூறிய மகான் அவருக்கு இன்று ஒரு விழா. அடுத்ததாக அறங்காவலருக்கு ஒரு விழா. தம் கடமையை செய்து தொழில் கெடாமல் பார்த்து உயிர்வான நினைப்பிலேயே இருந்து பொருளை கொடுப்பதிலும் சிறப்பானவர்களாக நம் உசுர் மனவளக்கம் என்ற அறக்கட்டளையின் அறங்காவலர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்சொலால் ஈர்த்து அழிக்க வல்லார்க்கு தன் சொலால் தான் கண்டனைத்து இவ்வுலகம், இது திருவள்ளுவர் சொல்லியது. இனிய சொற்களுடன் தக்கவர்க்கு பொருளை உதவி காக்கவல்ல அரசனுக்கு இவ்வுலகம் தன் பொருளோடு தான் கருதியபடி அமைவதாகும் என்பது இந்த திருக்குறளுடைய பொருள். இங்கு அரசனுக்கு என்பதற்கு பதிலாக அறங்காவலர்களை கூறிக்கொள்ளலாம். கருமம் சிதையாமல் கண்ணோடு வல்லார்க்கு உரிமை உடைத்து இவ்வுலகு, தம் தம் கடமையை தொழில் கெடாமல், ரொம்ப முக்கியம், கண்ணோட்டம் உடையவராக இருக்க வல்லவருக்கு இவ்வுலகம் வந்து உரிமை உடையது என்று சொல்வார்கள். அத்தகைய சிறப்பு கொண்ட அறங்காவலர்கள் எல்லோரும் நம் உசுறுமலை மன்ற அறங்காவலர்கள் அனைவரும். ஞானாசிரியர்கள் தினம், இதுக்கு நான் போட்டு கொடுக்க வேண்டும் என்றால் எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. எனது பயணம் என்ற நூலில் அப்துல் கலாம் குறிப்பிடுவார், விளக்குகள் வேறாக இருக்கலாம் ஆனால் ஒளி ஒன்றேதான். இவ்வுலகுக்கு நீங்கள் திருப்பி அளித்த லௌகீக ஆனந்தங்கள், அருமையான வார்த்தை. அதுக்கு பிறகு மகரிஷி சொல்லுவார், மனிதன் என்ன ஞான கலஜியத்தில் மனிதன் என்ற ஊர்வினிலேயே மக்கள் உண்டு, மாக்கள் உண்டு, மனமறிந்த தேவர் உண்டு, மதிநிலைத்த மனிதருக்கு மனமறிந்து மன இதமாய் மாக்களுக்கும் மக்களுக்கும் மனமோந்து தொண்டாற்றும் மாமுனிவேன் முழு மனிதன். அதாவது இங்கு வருகின்ற மனவளக்கலின் முன்பாக வருகின்ற மனவளக்கலைஞர்கள் வந்து எல்லாரும் வந்து சிறப்புடையவராகவும் இருப்பாங்க, சிறப்புடைய இல்லாதவர்களும் இருப்பாங்க.
அவர்களுக்கு நம்ம ஆசிரியர்கள் வந்து அவர்களை நல்வழிப்படுத்தி சீரிய முறையில் பயிற்சி அளித்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உனக்கும் நல்லதாய், ஊருக்கும் நல்லதாய், நினைப்பதும் செய்வது நித்திய கடன் என்பது நமது ஞான கலைஞத்தின் ஒரு வார்த்தை. எனவே நாம் இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடிக்கொண்டிருக்கின்றோம். இந்த விழா மேலும் சிறப்பாக சிறப்பு பெற்று எல்லோரும் சிறந்த முறையில் விளங்கிட அன்பர்களை வரவேற்பதில் பெருமை அடைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நம் ஓசூர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் தலைவர் பேராசிரியர் அருள்நிதி எஸ் கலாரணி அம்மாவை தலைமுறை ஆற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியை நடத்தி கொடுப்பதற்காக ஈரோடிலிருந்து வருகை புரிந்திருக்கும் மனவளக்கலை பேராசிரியர் ரமேஷ் ஐயா அவர்களுக்கும், ஆலியாறு அறிவி திருக்கோளினுடைய அறங்காவலர் டாக்டர் சண்முகவேலு ஐயா அவர்களுக்கும், ஒசூர் மண்டலத்தினுடைய தலைவர் ராஜு ஐயா அவர்களுக்கும், மற்றும் மண்டலத்தினுடைய துணைத் தலைவர்கள், அறக்கட்டளையினுடைய துணைத் தலைவர்கள், செயலாளர், பொருளாளர், மற்றும் இங்கு கூடியிருக்கக்கூடிய அருள்நிதியர்கள், மாணவர்கள், ஞானாசிரியர்கள், அறங்காவலர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். முப்பெரும் விழா, அதாவது நம்மளுடைய ஆசான் அருள் தந்தையுடைய பிறந்த நாளை வந்து உலக அமைதி தின விழாவாகவும், அதே நேரத்தில் ஞானாசிரியர்களை கௌரவப்படுத்துவதற்கும் அறங்காவலர்களை கௌரவப்படுத்துவதற்குமான ஒரு எளிமையான ஒரு விழா தான் இது. அதாவது நமது ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷியினுடைய ஒரு உயர்ந்த நோக்கம் உலக அமைதி. உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஒரு அமைதியான நிறைவான வாழ்க்கையை வாழ்வதற்கு ஏற்ற பயிற்சி முறைகளை எல்லாம் மிக எளிமையான முறையில் வடிவமைச்சு அது நிறைய பேருக்கு ஐயா நம்மளுடைய குரு வந்து போதித்து வந்தார்கள். அவர்களுக்கு பிறகு அவருடைய நிலையில இருந்து அதை மக்களுக்கு கொண்டு செல்வதற்காக இருக்கக்கூடியவர்கள் தான் ஞானாசிரியர்கள். அற வாழ்க்கையை தானும் வாழ்ந்து மற்றவர்களுக்கும் போதிக்கக்கூடியவர்கள் தான் அந்த ஞானாசிரியர்கள் என்பவர்கள். அதாவது உண்மை பேசுதல், நன்மையை பேசுதல், இனிமையாக பேசுதல், அளவாக பேசுதல், பணிவு, கனிவு, துணிவு, தெளிவு, பிறரை நேசித்தல், மன்னித்தல், அங்கீகரித்தல் போன்ற நற்பண்புகளுக்கெல்லாம் பாத்திரமானவர்கள் தான் அந்த ஞானாசிரியர்கள் என்பவர்கள். அருள் தந்தையினுடைய தூதுவர்கள், பிரதிநிதிகள் தான் அந்த ஞானாசிரியர்கள் என்பவர்கள். அறங்காவலர்கள் என்பவர்கள் நம்முடைய அறத்துக்கு பாதுகாப்பா இருக்கிறவங்க தான் அறங்காவலர்கள். சமுதாயத்துல அறம் வந்து நல்லா தழைக்கணும் அப்படின்றதுக்காக உதவி செய்பவர்கள் அறங்காவலர்கள். ஞான ஆசிரியர்கள் இந்த அறத்தையெல்லாம் மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கு உதவியாக இருப்பவர்களே அந்த அறங்காவலர்கள் தான். அறங்காவலர்களுடைய அவர்கள் தான் வந்து இந்த அறக்கட்டளை, இந்த அறிவி திருக்கோயில் அப்படின்றத நிர்வகிக்கிறவங்க, பராமரிக்கிறவங்க அந்த அறங்காவலர்கள். அறங்காவலர்களுடைய உதவியினால தான் இந்த ஞானம் இதே வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்படி இருக்க சிறப்பாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு, அதாவது தர்மம் தலை காக்கும், என் கடன் பணி செய்து கிடப்பதே, தனக்கும் நல்லதாய், ஊருக்கும் நல்லதாய், நினைப்பதும் நடப்பதும் நித்திய கடன் அப்படின்றதற்கு பாத்திரமானவர்கள் தான் இந்த ஞானாசிரியர்கள், அறங்காவலர்கள். இவ்வளோ சிறப்பில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு ஒரு சின்ன கௌரவம், அதுக்காக இந்த அறக்கட்டளை வந்து இந்த விழாவை வந்து ஏற்பாடு செய்திருக்கிறது. அவர்களுடைய சேவையை பார்க்கும் பொழுது இன்னைக்கு கொடுத்துருக்கூடிய இந்த ஒரு சின்ன விழா, இந்த உணவு, ஒரு சின்ன கிஃப்ட் ஒன்று கொடுக்கலான் இருக்கிறோம். அதெல்லாம் வந்து அவங்களுடைய சேவைக்கு ஈடானது இல்லை. இருந்தாலும் இங்கே வந்து இந்த விழாவை சிறப்பித்து அந்த சின்ன ஒரு கிஃப்டை நீங்கள் வாங்கிக்கும் பொழுது இந்த அறக்கட்டளை வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறது, பெருமை அடைகிறது. அடுத்ததான் வந்து நம்ம அறக்கட்டளையிலிருந்து இதுவரைக்கும் ஒரு 4 பேராசிரியர்கள் வந்து ஞானாசிரியர் விருது வாங்கியிருக்காங்க. ஜெயசக்தி ஐயா, விஜயா அம்மா, அருட்பிரகாசம், சிவனஞ்சுண்டையா, இவங்கெல்லாம் வாங்கியிருக்காங்க. இந்த வருஷம் யாருமே வாங்கலை, கண்டிப்பாக வாங்கியிருப்பாங்க. எல்லாரும் அவங்களுடைய
அந்த எஸ்சிஆர் ரிப்போர்ட் கரெக்டாக அனுப்பியிருந்தா யாருக்காவது கிடைச்சிருக்கும். அது ஒரு சின்ன வருத்தமாக கூட இருக்குது. இனிமேல் எல்லாரும் கண்டிப்பாக அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை அந்த எஸ்சிஆர் ரிப்போர்ட்டை வந்து கரெக்டாக அனுப்பணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதாவது ஞானாசிரியர்களுக்கெல்லாம் ஒரு நாள் வந்து காலையில் 6 மணிக்கே கூப்பிட்டு நாங்கள் சர்வீஸ்க்கு போங்கம்போம், ஒரே நாள் 2-3 இடத்துல கூட சர்வீஸ் பண்ணுவாங்க. அதையெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறவங்களும் கண்டிப்பாக அறங்காவலர்கள் இல்லைன்னா அது முடியாது. அந்த மாதிரி ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஒரு சின்ன விழா, உங்களுடைய ஆதரவை நீங்கள் தொடர்ந்து அளிக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். செயல் அறிக்கை வாசிக்க ஓசூர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் செயலாளர் பேராசிரியர் அருள்நிதி முனியப்பாய் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே முனை. எல்லாம் வல்ல இறையர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி கூறி இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் நம்மளுடைய ஆலயார் அரங்காவலர் டிடி சண்முகவேலை அவர்களுக்கும், நம்மளுடைய பேராசிரியர் ரமேஷ் அவர்களுக்கும், மண்டல தலைவர் ராஜு ஐயா அவர்களுக்கும், செயலாளர் அமைதியாக உக்காந்துருக்காங்க ஜெய்சக்தி ஐயா அவர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் அறக்கட்டளை தலைவர் கலாரணியம்மா அவர்களுக்கும், ஞான ஆசிரியர்கள், அரங்காவலர்கள், உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு எல்லாமே விளக்கமாக சொல்லிட்டாங்க. கணேசனையே விளக்கமாக சொல்லிட்டாங்க, ஞான ஆசிரியர் பற்றி, அரங்காவலர் பற்றி, கலாரணியம்மாவும் சொல்லிட்டாங்க உங்களுடைய பெருமை பற்றி. நானும் ரெண்டே வாரத்தில் சொல்லணும்னா, ஆசானவர்கள் வந்து ஒரு பாடல கவியில் சொல்லியிருக்காங்க, தலம் விளங்க அறிவுக்கு திருக்கோயில் கட்டி தவத்தில் உயர் உலக பொது சமயம் பரவசையை நலநாட்டமுடையோரே, நானும் மகிழ்ந்து உங்கள் நற்தொண்டில் இணைந்துடுவேன் ஞான தொண்டாற்ற. வேதாத்திரி மகரிஷி வேற இல்லை, நம்ம ஞான ஆசிரியர்கள் வேற இல்லை, எல்லாம் ஒருத்தன் ஒன்று தான். ஆசானவர்கள் சொன்ன கவியே அதே போல அறங்காவலர்களும் அதே மாதிரி தான். அறங்காவலர்கள் வந்து எதுக்காக இப்போ அறிவித்திருக்கோளுக்கு டொனேஷன் கொடுக்குறாங்கன்னா, அவங்களுக்காகவோ அவங்களுடைய வாரிசுகளுக்காக இல்லை, இவ்வளோ லட்சக்கணக்கான பேர் இங்கே உக்காந்துட்டு தமசெய்ய போகிறாங்க. இந்த புனிதமான ஒரு நல்ல காரியத்துக்காக அந்த அறங்காவலர்கள் வந்து பொருளுதவி செய்கிறாங்க. ஒரு அன்பர் வந்து இந்த டைல்ஸ் கலெக்ஷனுக்காக போயிருக்கும்போது சொன்னேன், ஒரு 3000 ரூபா டொனேஷன் ஒரு சிதர் அடிக்கு, அந்த 3000 ரூபா ஏதோ ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு கூட போயிடும், ஆனால் அந்த 3000 ரூபா கொடுத்து அந்த சதர் அடிக்க டைல்ஸ் போட்டாங்க இல்லையா, இன்னும் நாம் மறைஞ்சாலும் நம்ம குழந்தைங்க மறைஞ்சாலும் அந்த இடம் அப்படியே இருக்கும். அந்த புனிதமான ஒரு நல்ல காரியம் தான், நம்ம செய்யக்கூடிய ஒரு புனிதமான நல்ல காரியம் எல்லாமே சொல்லிட்டாங்க. இதை மனவளக்கலை இது பற்றி செயல்பாடு குறித்து வீடியோ போட்டாங்க, இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். வைவை பள்ளிக்கூடங்களில் போய் நம்ம ஆசிரியர்கள் வந்து 1200 பேருக்கு இந்த மனவளக்கலை வந்து தெரியப்படுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இரண்டு தவமயங்களை வந்து ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம 2023லேருந்து. இந்த அறிக்கை வந்து பிரகாசநகர் கணேசனையா இல்லத்தில் வந்து ஒன்று, ஆனந்த நகர ஒரு தவமயம் வந்து ரெண்டாக ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பிரம்மஞான கோர்ஸ்க்கு வந்து 2023லேருந்து 77 மெம்பர்ஸ் போயிருக்காங்க, ஆசிரியர்கள் வந்து 17 பேர் போயிருக்காங்க. நம்ம ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து 127 பேர் படிச்சிருக்காங்க, சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து 40 பேர், டிப்ளமோ 15 பேர், பிஎஸ்சி 5 பேர், எம்எஸ்சி 35 பேர், யோகா செலிப்ரேஷன் வந்து 82 பேர். அதே மாதிரி நிறுவனங்களில் இப்போ முன்னாடி பார்த்தோம்னா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒரு வாட்ஸ்அப்லேயே ஸ்டேட்டஸில் வைக்கணும்னா ஒரு ஃபோட்டோ தான் இருக்கும், அது ஒரு ஃபோட்டோ ஸ்டேட்டஸில் வச்சு அழகு பார்த்துக்கிட்டு இருப்போம். இப்போ உதாரணத்துக்கு கிருஷ்ணனையா போஸ்ட் பண்ணுறாரு, 10 ஸ்கூலில் வந்து அந்த ப்ரோக்ராம்ஸ் நடக்குது, 10 பப்ளிக் நிகழ்ச்சிகளில் வந்து இந்த மனவளக்கலை நடக்குது. அதனால் இது பார்க்கும்போது வேதாத்திரி மகரிஷியினுடைய எண்ணங்கள் உலக அமைதுன்றது கூடிய சீக்கிரத்திலே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பல அன்பர்களுடைய உள்ளத்தில் வந்து இது பிரதிபலிச்சுக்கிட்டு இருக்குது. அதனால் அசோக் லேலன் நிறுவனத்தில் நடத்திருக்கோம், டென்னிகோ நிறுவனத்தில் நடத்திருக்கோம், மிண்டா கம்பெனி, எஸ்ஏ சந்திரன் இன்ஸ்டியூட், சென்னை சில்க்ஸ் போயிட்டுருக்கு ப்ரோக்ராம்ஸு, அதுக்கப்புறம் பிஎம்சி காலேஜில் போயிட்டுருக்கு. அதே மாதிரி இப்போ சுவாமிஜி சொன்னது போல் இப்போ பிறந்த பின்னாடி 14 வயசு ஆன பின்னாடி தான் தீட்சை கொடுத்துட்ருக்கோம். இப்போ பிரைமரி ஹெல்த் சென்டரில் வந்து 20 சென்டரில் உசுறு சுற்றி வட்டாரத்தில் வந்து 20 சென்டர்ஸில் வந்து நடத்திட்டுருக்கோம். அந்த கர்ப்பிணி பெண்கள் வந்து உண்மையிலே ஒரு பெரிய பாக்கியசாலிங்க. நம்ம வந்து என்ன செய்வோம்னா, ஒரு குழந்தை பிறந்த பின்னாடி நல்ல குழந்தைய இருக்கணும்ன்ட்டு அந்த கர்ப்பிணி பெண்கள் வந்து இப்பயே தீட்சை வாங்கி இப்பயே மெடிடேஷன் பண்ணி இப்பயே அந்த வேதாத்திரி மகரிஷி கல்வி பற்றி இப்போ கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வருங்காலம் வந்து அந்த சின்ன குழந்தைங்கள்லேருந்து இந்த மனவளக்கலையில் வந்து ஆசிரியர் அருங்காவலர்களை வந்து கண்டிப்பாக இருப்பாங்க. அந்த ஒரு புனிதமான ஒரு செயல்பாடு இந்த மனவளக்கலை அறக்கட்டளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ட்ரஸ்டிஸ் 13 பேர் சேர்ந்துருக்காங்க. ஒரு ட்ரஸ்டியை ஜாயின் பண்ணோன்னா 15,000 ரூபா ஆகுது, நீங்கள் 5,000 ஒரு
மூணு டியூவில் கூட கட்டலாம். இருக்கிறவங்க 15,000 கொடுத்து ஒரு ட்ரஸ்டி ஆகலாம். இப்போ நம்ம வந்து ஒரு லேண்டு வாங்கி வச்சோம்னா கூட உதாரணத்துக்கு இது அதுன்னு சொல்லி போகுது. நாம் வந்து ஒரு புனிதமான ஒரு நல்ல இடத்துல வந்து நம்ம சேர்றதுன்றது வந்து ஒரு பெரிய ஒரு குடிப்பினை இருக்கணும். அதுக்கு வந்து ஸ்ரீகிருஷ்ண பகவான் சொன்னதை சொல்லணும், ருணானு பந்தே ரூபேனாம் சத்தி சுத்தா பத்னிலை. போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம் நம்ம இன்னைக்கு இன்னைக்கு நல்லா இருக்கோம். நம்ம இந்த உடல் அமைப்பு, இந்த செல்வம், இந்த கல்வி, இந்த ஒரு நல்ல மக்களுடைய தொடர்பு, இதுக்கு போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம் இப்போ நம்ம செஞ்ச வேண்டப்பண்ணால் எதிர்காலத்துக்கு வந்து இருக்குது. சிவனஞ்சுண்டையா எடுத்துக்கிட்டோம்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை. சுவாமி நான் வந்து 10,000 கொடுக்குறேன்னாரு. என்ன சுவாமி நீங்கள் அரங்காவலர், உங்கள் மருமக அரங்காவலர், உங்கள் பேரணிய அரங்காவலர் செஞ்சிட்டிங்களா சுவாமி, பெருமையாக இருக்குது வாங்கன்னு சொல்லிட்டு இப்படி இந்த மாதிரி நம்ம குழந்தைங்க வந்து ஒரு நல்ல கல்வி கொடுத்தா அவங்க ஒரு எதிர்காலம் வந்து நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு புனிதமான செயல் வந்து நீங்கள் முன் வந்து ஜாயின் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆசிரியர்கள் அரங்காவலர்கள் ரெண்டு பேருமே ரெண்டு கண்கள் தான் நம்ம அறக்கட்டளையில் வந்து. அதே மாதிரி ஆசிரியர்கள் தான் அரங்காவலராக இருக்காங்க, அரங்காவலர்கள் தான் ஆசிரியர் தான் இருக்காங்க. இந்த இந்த அறக்கட்டளை வளருவதற்கு நமக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் இருக்கிற டிடி சண்முக வேலையா அரங்கு துரைராஜா இருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஒரு செயல்பாடு வந்து போன வருஷம் நம்ம ஆரம்பிச்சிட்டோம். 27 நவம்பர் 2022 வந்து லிஃப்ட் பண்ணி ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு மார்ச் ஏப்ரல்லாம் முடிக்கணும்னு ஒரு டேட்டு போரில் எழுதி வச்சுட்டாங்க நம்ம. அதுக்கப்புறம் பார்த்தா மார்ச் ஆச்சு ஏப்ரல் ஆச்சு, கொஞ்சம் இதாக இருக்குது. என்னென்னா பொருளாதாரம் நம்ம ஒரு 10 லட்சத்துக்கு பிளான் பண்ணோம், அது 20 லட்சத்தில் போயிருக்கு. ஒரு 15 லட்சம் கலெக்ஷன் ஆச்சு ஆயிடுச்சு, இன்னொரு 5 லட்சம் கலெக்ஷன் ஆக வேண்டியதாக இருக்குது. ஆனால் பாரதியார் என்ன சொல்கிறாருன்னா, மனசு வந்து தளர விடக்கூடாதுன்ற, எண்ணி முடித்தல் வேண்டும், நல்லவையே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும். காலையில் வரும்போது கூட எப்படியாவது ஏதோ ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு நினச்சி யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் பணம் கேட்க தேவையில்லை. அன்பர்கள் வந்து வள்ளல் பெருமான் மாதிரி வாரி வழங்குறவங்க தான் நீங்கள். இப்படி இல்லைன்னா பேராசிரியர் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல அறிவு திருக்குறள் வளர்ந்துருக்காது. உங்கள் நல்ல மனசுக்காக தான் இது வளர்ந்துருக்கு. ஆனால் நம்ம என்னென்னா இந்த 27 நவம்பர் 2022 ஆரம்பித்தோம் இல்லையா, இந்த வருஷம் நவம்பர் 27 நாம் இந்த லிஃப்ட் ஓப்பனிங் டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாங்களா ஒரு டேட் வந்து நீங்கள் எல்லாருமே அவ்வளோதான், நம்ம எல்லாருமே கை தட்டினோம்னா கும்பலாக கோவிந்தோன்னா அவ்வளோ முடிஞ்சிருது. அதனால் நம்ம என்ன செய்யலைன்னா நவம்பருக்குள்ளார ஓசூர் மனவளக்கலை ஞானாசிரியர்களும் அரங்காவலர்கள் யாருன்றது கொஞ்சம் ப்ரூவ் பண்ணுற மாதிரினா அதை இது இல்லை, நம்மளால் முடிஞ்ச சேவை செஞ்சு நாம் கண்டிப்பாக அந்த திறப்பு விழா வந்து ஐயா நாங்கள் கொஞ்சம் நவம்பர் 27 நாங்கள் ஓப்பன் பண்ணிடுறோங்க இந்த லிஃப்ட் பண்ணி. அதனால் ஆசானவர்களும் இறையர்களும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து அந்த விழா வந்து சிறப்பிக்குமாறு அமைய வேண்டும். அதுக்கு இறையர்களும் குரல் துணிவு புரிய வேண்டும், அது ஓப்பன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு மனவளக்கலை அறக்கட்டளை சார்பாக வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நமக்கு நம்ம சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு நினைவு பரிசை அருள்நிதி டாக்டர் சண்முகவேல் ஐயா வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். டாக்டர் ரமேஷ் ஐயா அவர்கள், டாக்டர் ரமேஷ் ஐயா அவர்கள் வாழ்க்கலாம். ஐயா வந்து ஈரோடு போகணும்னு விரைவாக கிளம்பணும்னு விருப்பப்படுறாங்க ஐயா, அதனால வந்து நம்ம சிறப்பு விருந்தினர் அவர்கள் ஈரோடு செல்ல வேண்டி இருப்பதால் ஐயா அவர்களை சிறப்பு உரை ஆற்ற வேண்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க்கலாம். வாழ்க வியகம், வாழ்க வளமுடன். குருவை துணை வளர்க வேதாத்திரியம். முப்பெரும் விழாவினுடைய தலைவர் மேடையில் வீற்றிருக்கிற பெரியவர்களுக்கும் அரங்காவலர்களுக்கும் அதேபோல் ஞானாசிரிய பெருமக்களுக்கும் விஷன் மாணவர்களுக்கும் மற்ற அனைவருக்கும் இந்த வணக்கத்தை தெரிவித்து, விழா எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அது 3 விழா எடுக்கும்போது நிறைய இருக்கு செய்யும். இப்போ உணவை மிகச்சிறப்பாக கொடுத்தாங்க, அதிலிருந்து முதல்ல அதுக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்லிக்கணும். இப்போ நம்ம 3 விழாவை கொஞ்சம் நேரம் வேணாம், நான் ஆல்ரெடி 3 மணி நேரம் பேசிட்டேங்க. அப்போ ஏன் ஒரு பிறந்தநாள், குருவின் பிறந்தநாளை இவ்வளவு விமர்சையாக கொண்டாட வேண்டும்னு சொன்னால், நிச்சயமாக குரு நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருப்பார். அப்போ நமக்கெல்லாம் ஒரு ஞானத்தந்தை இல்லைங்களா, அவருடைய விழாவை கொண்டாடுவதுதான் ரொம்ப முக்கியம். இதில் தொடர்ந்து இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மனவளக்கலையில் தொடர்ந்து இருக்கிறவங்க ஏதாவது ஒரு விதத்தில் உடலால் மனதால்
இல்லைங்களா, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அதில் என்ன ஆயிருப்பாங்க, சரியாயிருப்பாங்க. நாமளும் பார்க்குறோம், நிறைய பேர் உள்ளே வருவாங்க, ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா, அது காரணம் என்ன சாமி அடிக்கடி சொல்லுவாங்க, இது மாய மந்திரம் இல்லை இந்த பயிற்சி. ஒரு அம்மா வந்து சாமி கிட்ட சொன்னாங்க, இந்த மூட்டு வலி பயிற்சியெல்லாம் செய்கிற மூட்டு வலி சரியாது. சாமிஜி கேட்டாங்க, எவ்வளோ நாளாக பயிற்சி பண்ணுறேன், 2 மாதமாக பண்ணுறேன், வலி எவ்வளோ வருஷமா இருக்கு, 20 வருஷமா இருக்கு. 20 வருட வலியை 2 மாத பயிற்சி என்ன பண்ண முடியாது. சாமி அடிக்கடி சொல்லுவார், சாமிகிட்ட சில பேர் சித்து ஏன் செய்யலீங்க, அம்மா சாமிகிட்ட சித்து என்ன செஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும், காலியா இல்லை. அவர் சொல்லுவார்ல கவிதையிலே சொல்லுவார், ஒரு தேங்காய் உள்ளே போட்டு 1000 தேங்காய் எடுக்கிறோம்ல தென்னை மரத்தில், அது சித்து. ஒரு பஞ்சை நூலாக்கி நூலிலிருந்து என்ன பண்ணுறேங்க, இப்போ அடுத்த ப்ராசஸ் துணி ஆக்கிறோம்ல, அதுதான் சித்து. இயற்கை தான் சித்து செய்ய முடியுமே வழிய, ஒருவர் சித்து செய்கிறது கூடாது அப்படின்பாரு. அது மாதிரி ஒரு மிகச்சிறந்த ஆசன் நான் காலையிலே சொன்னேன், எனக்கு எங்கிட்ட கேட்பாங்க சாமிஜியினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஜெனரலாக மகிழ்ச்சி பற்றி தெரியாது, நான் சொல்லுவேன், யார் எதை நிறைய நான் காலையில் உதாரணம் சொல்லுவேன், நமக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா அதை அடுத்தவங்களுக்கு சொல்லித்தர்றதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு தயக்கம் இருக்கும். ஆனால் மகிழ்ச்சி அப்படி கிடையாது, இங்கே ஒன்று தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அடுத்த நிமிஷம் என்ன பண்ணிடுவாங்க, இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த கொடை உள்ளம் இல்லைங்களா, அயராது கடைசி வரைக்கும். கடைசியிலலாம் அவர் நினைச்சது என்ன, ஸ்கூல் தான். நம்ம 8வது வரைக்கும் புக்கு போடுறோம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இப்போ அடுத்து 12வது வரைக்கும் புக்கு போடுறதுக்கான முயற்சியில் இருக்கிறோம். இப்போ 1 to 8 வரை ப்ரீகேஜிலிருந்து போட்டிருக்கிறோம் ஸ்கூல்ஸுக்கு, நிறைய ஸ்கூல்ஸில் பாடமாக்கவே நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஒரு குழந்தைகளுக்கு சாமி சொல்லுவாங்க அடிக்கடி, ஒரு அறிவைக்கு விட்டு விட்டோம். எந்த அறிவு விட்டுருச்சுங்க ஸ்கூலில், இயற்கை தத்துவ அறிவு. இயற்கை தத்துவ அறிவை குழந்தைகள் புரிந்து கொண்டால் இந்த சப்ஜெக்ட் ஈஸியாக என்ன பண்ணுவாங்க, புரிந்து கொள்வார்கள், அவர்கள் ஒழுக்கம் பக்கவர்களாக இல்லை கடமையை செய்வர்களாக ஈகை உள்ளவர்களாக மாறுவார்கள், அறநெறிவாளர்களாக மாறுவார்கள். அந்த இயற்கை தத்துவ அறிவைத்தான் நம்ம பயிற்சியில் அதிகமாக மகிழ்ச்சி ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க. அதை கொடுக்க அவ்வளவு தூரம் ஏன் மகிழ்ச்சியை இந்த பிறந்தநாளை கொண்டாட வேண்டும்னா, அவர் அவ்வளவு விஷயங்கள் நம்மிடம் என்ன பண்ணிட்டு போயிருக்காரு, விட்டு சென்றிருக்காங்க. ஐயா சொல்லும்போது பொருளாளர் சொன்னார், சாமி சொல்லுவாங்க, ஒரு அறிவு திருக்கோயில் அப்படின்னா ஒரு கண் அரங்காவலங்கள், இன்னொரு கண் ஞானாசிரியர். நம்முடைய உலக சமுதாய சேவா சங்க தலைவர் அல்லது எஸ்கேஎம் ஐயா சொல்லுவாங்க, அரங்காவலர்கள் விஷயங்களில் யார் தலையிடக்கூடாது, நிர்வாகத்துக்குள்ள ஞானாசிரியரோ, ஞானாசிரியர் பயிற்சிக்குள்ள அவங்க வராம இருந்தா நிர்வாகம் எப்படி இருக்குங்க, நல்லா. அதனால ரெண்டுமே சேர்ந்தது தான், அவர்கள் பொருள் உடையோர் பொருள் தர சாமி சொல்லியிருக்காங்களே, நம்மளால் என்ன முடியுதோ. நான் காலையிலேயே சொன்ன மாதிரி உங்கள் உடல் ஒத்துழைப்பால் இந்த பயிற்சி என்ன பண்ணலாங்க, நம்ம அறிவித்திருக்கோயில் சார்பாக உடல் உழைப்பால் பல பள்ளிகள் இப்போ காமிச்சாங்க பார்த்தீங்களா, எத்தனை பள்ளிகள், இதில் ஏதோ ஒரு 100-200 நிச்சயமாக என்ன ஆகுங்க, இந்த பயிற்சியை கடைபிடிப்பார். அதான் கொடுத்து வச்சிருவோம், அது ஒரு நாளைக்கு என்ன ஆகுங்க, மலரும். அந்த நம்பிக்கை என்றைக்கும் உண்டு. அதனால் ஞானாசிரியர்களாகின முதல்ல நம்ம அரங்காவலர் வாழ்த்திடணும். ஏன்னா ஒரு இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கட்டடம் இவ்வளவு அடுக்கில் வந்து அமைஞ்சிருக்குது அப்படின்னா, முழுக்க முழுக்க அவருடைய என்னது அருட்புடையாளர் தான். ஒரு அரங்காவலர்கள் நிறைய பேர் வர 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 தான் என்ன அந்த அறிவு திருக்கோயிலுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் கிட்டத்தட்ட எல்லா அறிவு திருக்கோயிலுக்கும் போயிருக்கிறேன், இங்கே தான் அவர் மிக குறைந்த வயது உள்ள அரங்காவலர் இருக்கார். எனக்கு தெரிஞ்ச எங்கேயுமே சின்ன இதுதான் மகிழ்ச்சி எதிர்பார்த்தது. மகிழ்ச்சி வந்து பிரம்மாண்டம், பயிற்சி எல்லாரும் ஏதோ ஒரு இடத்துல என்ன பண்ணணும், செய்யணும், சந்தோஷப்படுவார். போட்டோவெல்லாம் அப்பெல்லாம் போட்டோ தானே, இப்போ வாட்ஸ்அப்பில் போட்டோ திண்ணையில் பண்ணுறாங்களா, பால் சொசைட்டியில் பண்ணுறாங்களா அப்படின்னு சந்தோஷப்படுவார். ஏன்னா நம்ம மகிழ்ச்சியை நினச்சி பார்த்தோம், நம்ம நமக்கெல்லாம் இப்போ எவ்வளோ வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு ஞானாசிரியர்னா நீங்கள் ஒரு ஸ்கூலுக்கு போகிறக்கு எதில் போகிறீங்க, ஏதோ காரு வேணு ஏதோ ஒரு விதத்தில் போய் இன்றைக்கி டீச்சர் கொடுக்குறோம், லஞ்சு சாப்பிட்றோம், எவ்வளோ சொபிஸ்டிகேட்டடாக வாழ்க்கை என்ன இருக்குது மாதிரி இருக்குது. நான் காலையில் வந்து 5 மணிக்கு ஐயா கூப்பிடும்போது எனக்கு சங்கடமாக இருந்தது, நம்ம கால் ரெண்டு இருக்குது, அட்ரஸும் தெரியும், ஏன் நாம் வரக்கூடாது, என்னுடைய நோக்கம் தான். அடுத்த தடவை கூப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, யாரே எதிர்பார்க்க, நான் 4 மணிக்கு வந்துடுவேன், இங்கே 5 மணிக்கு வந்து உட்காந்துக்குவேன். ஆலியாரில் சொன்னார் உங்களுடைய ட்ரஸ்டி பாஸ்கரன் ஐயா, நேற்று அவருக்கு ஒரு வகுப்பு எடுத்தேன் அங்கே ஆலியாரில், அவர் சொன்னார் நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, அவர் அட்ரஸ் எல்லாம் சொல்லிட்டார்,
போனீங்கன்னா 4 ஃபோன் நம்பர் இருக்குங்க. அந்த 4 நம்பர்ல 3வதா இருக்கிற நம்பர் கூப்பிடுங்க, அவர் பக்கத்து வீட்டுக்காரர் தான், உங்களுக்கு வந்து நீக்கி விட்டுருவாரு. நான் அப்படிதான் நினைச்சேன், வந்துடலாமான்னு நினைச்சா. சரி, புது ஊரா இருக்குது முதத்துல. ஏன் அப்படி நான் நினைக்கிறேன்னா, அதே மாதிரி இந்த ஏதாவது ஊர்ல போகும்போது ஏசி போடுவாங்க அறிவித்துரு கோயில்ல, நான் சொல்லுவேன் இது போடாதீங்க, இன்னைக்கு எனக்கு போட்டு உடம்பு சுகம் கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு இந்த ஏசியை நான் என்ன பண்ணுங்க உடம்பு கேட்கும். ஏன் இந்த என்ன வருதுன்னா மகிழ்ச்சி நம்ம நினைச்சு பார்க்கணும். ஒரு நபருக்காக தீட்சை கொடுப்பதற்காக என்ன பண்ணியிருக்காருங்க, நடந்து போயிருக்காரு, சைக்கிளில் போயிருக்காரு, பாண்டிச்சேரியில் ஒருத்தர் லெட்டர் போட்டார் வாங்கன்னு, பயிற்சி கொடுங்கன்னு, தீட்சை ஆக்குன்னு தீட்சை. சாமி ஒருத்தர் கூப்பிட்டாருன்னு கிளம்பி போயிட்டார். கிளம்பி போய் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி மாட்டு இந்த குதிரை வண்டி தான் அங்கே பாண்டிச்சேரியில், அதில் ஏறி போயிருக்காரு. அவர் லெட்டர் போட்டு இன்னொரு ஊருக்கு போயிட்டார். சாமி பார்க்கின்ற இவ்வளோ தூரம் வந்து சாமி அதுக்கும் வருத்தப்படணும். உங்களுக்கு தெரியும் மிகச்சிறந்த நகைச்சுவையாகும். நம்ம நகைச்சுவை புக்குன்னு ஒன்று போட்டிருக்கோம்ல, அது அங்கங்கே தொகுத்தது. ஆனால் நிறைய இந்த பேசுகிற பொழுது அவர் என்ன பண்ணுவார், அந்த டைமிங் சென்ஸுங்கிறமில்லைங்க, அது ஒரு அற்புதமான விஷயம். உங்களுக்கு தெரியும் தமிழ் கூறும் நல் உலகத்துக்கு நல்ல நல்ல வார்த்தைகளை மகரிஷி அவர்கள் என்ன பண்ணிட்டு போயிருக்காங்க, விட்டுட்டு போயிருக்கா இல்லைங்களா. நெடுஞ்சாலை அப்படி நம்ம பயன்படுத்துகிறோம்ல, ஹைவேஸ், அதை கொடுத்தது யாருங்க, அடுத்து அந்த வேதாத்ரி மகரிஷி. பாய்மபொருள் பெனட்ரேஷன் அப்படிங்கிற ஆங்கில பொருள் இருக்குல்ல, பெனட்ரேஷன்னா பாய்மபொருள். பாய்மம்னு என்ன அர்த்தங்க, இந்த கண்ணாடி தாண்டி அலை வருமா வராதா, ஊடுருவி வரும். இப்படி நான் ஏற்கனவே சொன்ன ஒரு விஞ்ஞானி மட்டும் இல்லை, தமிழ் தமிழ் புலவர், ஹோமியோபதி டாக்டர், அவருக்கு டைமண்ட்ஸ் எடுத்துன்னு வச்சுங்களே, பன்முகம் விரிஞ்சுக்கிட்டே போகும். ஒரு எழுத்தாளர், பதிப்பாசிரியர். நம்ம அடுத்த ஒரு முயற்சி பண்ணுற உலகத்திலேயே அதிகமான முறை அடித்த புத்தகம் நம்முடைய உடற்பயிற்சி புத்தகம். நம்முடைய உடற்பயிற்சி புத்தகம் அதிக எடிஷன் இருக்குது, இன்னும் அது இன்னும் கொஞ்சம் எட்டு இன்னொரு 2-3 புக் இருக்குதுன்னு வச்சிங்களே, அந்த புக்கை நம்ம அடுத்த எடிஷனில் எடுத்துட்டோம்னா உலக சாதனை. நம்முடைய உடற்பயிற்சி புத்தகம் அவ்வளோ கோடி என்ன இருக்கு, மக்கள்கிட்ட போயிருக்கு. அப்போ அவர் பதிப்பாசிட்டாக எல்லா விஷயமும் இருந்திருக்காரு. அப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ அப்படி போனார் இல்லை அந்த மாட்டு வண்டி அந்த குதிரை வண்டியில் அந்த ஆள் இல்லை, அப்புறம் போகும்போதே சில தத்துவங்களை யாருக்கு சொல்லியிருக்காரு, குதிரை வண்டிக்காரர் சொல்லிட்டார், நீ எடுத்துக்கிறேன்ருக்காரு, ஓகேன்னு தீச்சு கொடுக்குறேன். அப்படி நடந்து எத்தனை பேருக்கு ஊரக்கரை பொன்னம்பலம் அப்படிங்கிற மகரிஷியினுடைய மிகப்பெரிய நண்பர், அவரோட சைக்கிளில் நாமக்கல் சேந்தமங்கலம் பகுதிகளெல்லாம் அலைந்து திரிந்து ஒருவருக்காக இருவருக்காக கால்கெடுக்க நடந்து காத்திருந்து தீச்சு கொடுக்குறக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நல்லா அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நான் அதை இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணுறேன், என்னன்னா சபை நமக்காக காத்திருக்கக்கூடாது, சபைக்காக நாம் காத்திருக்கணும். அப்படின்னா என்னன்னா, 10 மணி கிளாஸ்னா 9:30 வாத்தியார் இருக்கணும். ஏன்னா எங்கிருந்தோ வந்திருக்காங்க இல்லைங்களா, எவ்வளவோ சீரியலை விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு இவ்வளவே விட்டுட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கும் போது, ஞாயிற்றுக்கிழமை நாள் குழந்தைகளை விட்டுட்டு நிறைய விட்டுட்டு வந்திருக்கும் போது இங்கே வந்து நாம அந்த டைமுக்கு என்ன பண்ணிருக்கணும், அது அதுதான் முறை. சாமிஜி வந்து ஏதோ தத்துவங்கள் மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்க்கை முறையை என்ன பண்ணிட்டு போயிருக்காருங்க, இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா நல்லா இருக்கலாம் இல்லைங்களா. அதனால தான் ஒரு ஸ்கூலுக்குள்ள ஒரு யோகா டீச்சர் நம்ம ஞானாசிரியர் உள்ள போயிட்டா அந்த டீச்சரை வெளியே வர்றதுக்கு அவங்க என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, விட மாட்டேங்கிறாங்க. அப்படியும் இருக்கு, 100 மாதிரியும் இருக்கு, நான் சொல்ல விரும்பல, அப்படியும் இருக்கு. ஏன்னா நானும் மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தில் பணியாற்றிட்டு இருக்கிறேன், அவர் 60,000 பிரம்மஞானிகளை உருவாக்கிய மாணவ பிரம்மஞானிகள், எப்படி நீங்க குழந்தை அரங்காவை உருவாக்குறீங்களோ அந்த மாதிரி. அப்படி பார்க்கும்போது ஒரு பக்கம் அப்படியும் இருக்காங்க, ஒரு சில ஸ்கூலில் டீச்சர் வெளியே போனால் என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைகள்லாம் சேர்த்து அழுகும் பார்த்துருக்கீங்கள. ஒரு சில ஆசிரியர் வெளியே போனால் சந்தோஷமாக சிரிக்கும். ஆனால் நல்ல நம்ம ஆசிரியர்லாம் நல்லா இருக்காங்க. இன்னும் அந்த ஒரு தனியார் நிறுவனமாக இருந்தாலும் அரசு நிறுவனமாக இருந்தாலும், ஏன்னா நம்மளை உற்று பார்க்க ஆரம்பிச்சிருச்சு அரசு. உங்களுக்கு தெரியும் இப்போ ஐயா சொன்னார்கள் பிஹெச் இல்லைங்களா, பிரைமரி ஹெல்த் சென்டர், அந்த ஹெல்த் சென்டரில் இன்னும் வேக்கண்ட் இருக்குது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, மனைவி நல வேட்பாளருக்கு தொடர்ந்து பல ஆண்டுகள் கலந்து கொண்டவர் தான் நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர். அவர் வந்து பல முறை சைதாப்பேட்டையில் மனைவி நல வேட்பாளரில் கலந்துக்கிட்டவர், அதனால் இதை பற்றி அவருக்கு என்ன ஆகும் ஓரளவுக்கு தெரியும். அதனால அடுத்த முறை இன்னும் வாய்ப்புகளை நம்ம பிஹெச்சில் என்ன பண்ணுறோம் தருகிறோம் அப்படிங்கிற இதில் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இப்போ ஐயா மாதிரி இருக்கிற பெரும் கொடையாளர்கள் அவங்க அப்போ தரட்டும் அப்படின்னு சொல்லி தாங்கள் கை காசை போட்டு என்ன பண்ணுறாங்க, 8,000 ரூபா கொடுத்து கொடுத்து நிறைய ஊர்களில் திருப்பூர் பக்கத்தில்
நிறைய ஊர்களில் கரூர் சைடில் எல்லாத்துலேயும் என்ன பண்ணியிருக்கா, அவங்க காசு கொடுத்து ஒரு பிஹெச்சில் என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டாஃபை கொடுத்துருக்காங்க. சாமி சொல்லுவார், இந்த கல்வி பொருள் ஈட்டுவதற்கு மட்டுமல்ல, ஆனால் ஈட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கா, நம்ம அதை மட்டும் இருக்கக்கூடாது. இது முழுமையாக என்ன பண்ணிக்கிறதுங்க, தனி மனித மேம்பாட்டுக்கான ஒரு கல்வி. அதனால் எல்லா ஆசிரியர்களும் அவங்க நிலையை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க, உயர்த்தி கொண்டு இருக்கும். இப்போ டிப்ளமோ இருந்தால் அடுத்து என்ன பண்ணிடணும், டிகிரிக்கு போகணும் இல்லைங்களா. இப்போ நிறைய யூனிவர்சிட்டிஸ்லாம் நிறைய கருத்து சொல்கிறாங்க, இப்படியெல்லாம் இருக்கணும் இப்படியெல்லாம் இருக்கணும் அந்த கோர்ஸுக்கு. அதனால தான் நம்ம இப்போ டைரெக்டாகவே யூஜி இல்லை, உங்களுக்கு தெரியுமில்ல, இந்த இயர் வந்து யூஜி இல்லை, டைரெக்டாக நம்ம வந்து பிஜி மட்டும் கொடுக்குறோம். இன்னும் சில ஆண்டுகளில் உங்களுடைய எல்லாத்தினுடைய எண்ணத்தின் மூலமாகவும் நம்முடைய நிறுவனமே என்ன ஆயிரும், யூனிவர்சிட்டியாக மாறுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கும். ஏன்னா அவ்வளவு லேண்டு வச்சுருக்குறோம், லைப்ரரி முடிச்சாச்சு, ஸ்டே பண்ணுறக்கு ஹாஸ்டல்ஸ் இருக்குது, ஸ்டாஃப் 17,400 ஸ்டாஃப் இருக்காங்க, எந்த யூனிவர்சிட்டியிலும் இப்படி கிடையாது, யாரெல்லாம் ஸ்டாஃபுங்க, எங்கேயோ பார்க்குறீங்க, நீங்கள் தான் நீங்கள் தான் ஸ்டாஃப் அந்த யூனிவர்சிட்டிக்கு. அந்த யூனிவர்சிட்டினுடைய பர்சனல் கான்டாக்ட் ப்ரோக்ராம் ஒசூரில் யார் நடத்துவா, நீங்கள் தான் நடத்துவீங்க, ஆள் யாருன்னு வர முடியாது, நீங்கள் தான் நடத்த போகிறீங்க, அட்மிஷன் போட போகிறீங்க, ஸ்டடி சென்டர் உருவாக்க போகிறீங்க இல்லைங்களா. இது சாமிஜியுடைய எதிர்கால கனவு. ஏன்னா அவர் தொலைநோக்கு நான் சொன்ன பதில் எதிர ஒரு கனவு. ஏன்னா நம்ம கல்வி திட்டத்தை நாமளே என்ன பண்ணணும், ஒரு ஃப்ரேம் பண்ணிக்கிட்டோம்னா நல்ல முறையில் டிகிரி கொடுக்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி பல எண்ணங்கள் அவர் நினைச்சது இப்போ என்ன ஆகிட்டு இருக்குதுங்க, ஐயாலாம் மீட்டிங்கில் சொல்லியிருப்பார், சாமி இருந்ததை விட இல்லாத போது இப்போ என்ன ஆகிட்டு இருக்காரு, அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குது இப்போ, அந்த ஆன்மா அவ்வளவு தூரம் எப்படியாவது என்ன பண்ணிடணும், இவங்களை எல்லாம் உயர்த்திடணும் அது போடும். அதனால அடிக்கடி சொன்னார்ல, நீங்கள் என் பயிற்சி செய்து கொண்டு கையை உயர்த்துங்கள், நான் உங்கள் கைகளை பிடித்து மேலே உயர்த்துகிறேன் அப்படின்னு ஒரு முறையும், தவத்தில் நீங்கள் பேரியக்க மண்டலம் வாங்க, உங்களை நான் அதற்கு மேலே என்ன பண்ணுறேன், உங்களை அழைத்து செல்கிறேன் அப்படிங்கிறார் இறைவனோடு. எந்த மகான் இப்படி சொல்லுவார், ஒரு மகான் எப்படி சொல்வார், நிறைய பேர் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா அவங்களை முன்னிலைப்படுத்தி அப்படியே வச்சிருவாங்க. ஆனால் என்ன அளவுக்கு நீங்களும் என்ன ஆக முடியும், உயர முடியும்னு சொன்ன ஒரே மகான் யாருன்னா அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி. அப்போ நம்மளாம் ஞானாசிரியர்கள் போது பொறுப்புகள் என்ன ஆகிட்டே வருதுங்க, இப்போ கூடிக்கிட்டு வருது. உலகத்திலேயே உன்னதமான தொழில் ஐயா தொழில் ஒன்று, எங்கள் தொழில் ஒன்று, உங்கள் தொழில் இல்லை, டாக்டர் தொழில் ஒன்று, ஆசிரியர் தொழில் ஒன்று இல்லைங்களா, ரெண்டும் எவ்வளோ முக்கியத்துவமான. சங்கரதயாள் சர்மா உங்களுக்கு தெரியும், அவர் நம்ம நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்தவர். அவர் வந்து யூரோப் போகிறார், சாரி கல்ஃப் போகிறார், வளைகுடா நாடுகளுக்கு போகிறார், சவுதி அரேபியாவுக்கு போகிறார். ஏர்போர்ட்டில் போய் இறங்கினோடனே சவுதி இளவரசர் அவர் காரில் ஏற்றிக்கிட்டார். அந்த நாட்டினுடைய இறையாண்மைப்படி ஒரு நாட்டினுடைய இளவரசர் ஒரு நாட்டினுடைய சாதா அவர் அந்த பொறுத்தவரையில் சாதாரண பிரதிநிதி தான், அந்த நாட்டை பொறுத்தல் ஒருவரை காரில் என்ன பண்ணக்கூடாது, ஏற்றக்கூடாது. ஏற்றுறது மட்டுமில்ல, டிரைவ் பண்ணுறது யாருங்க, சவுதி இளவரசர். அடுத்த நாள் பப்ளிக் பேப்பரில் போட்டு கிளிக்கிறாங்க அரசர்கள், நம்முடைய சட்டத்திட்டங்களை மீறி இந்தியாவிலிருந்து வந்த ஒரு பிரஜையை நீ என்ன பண்ணியிருக்கிற, அரண்மனை வரைக்கும் எது கூட்டிகிட்டு வந்தான்னு, இன்க்ளூடிங் அவங்க ஃபேமிலியில் கூட. அப்போ அவர் சொன்னார், உங்களுக்கு வேண்டுமானால் அவர் இந்திய பிரஜை, நான் படித்த டிகிரி எங்கே படித்தேன்னா இந்தியாவில் படித்தேன், எனக்கு ஆசிரியராக இருந்தவர் யார், சங்கரதயாள் சர்மா. நான் என் வாத்தியாருக்கு தான் காரை ஓட்டினேன், இந்திய பிரஜைக்கு இல்லைன்ட்டு ஒன்றுமே சொல்ல முடியல. ஏன்னா அந்தளவுக்கு வாத்திய ஆசிரியர் அப்படிங்கிறது என்னதுங்க, ஒரு மிகச்சிறந்த விஷயம் இல்லைங்களா. அப்துல் கலாம் கிட்ட கேட்டாங்க, நீங்கள் விஞ்ஞானியாக இருந்தபோது மகிழ்ச்சி அடைந்தீர்களா இல்லைங்களா, ஜனாதிபதியாக இருந்த மகிழ்ச்சி அடைந்தீர்களா, இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அண்ணா யூனிவர்சிட்டியில் பாடம் நடத்தும் போது மகிழ்ச்சியாக இருந்தது, எவ்வளோ எளிமையான மனிதன். இப்படியே அசந்து போயிட்டார் நம்ம மகரிஷியினுடைய பாடலை கேட்டீங்க, அதை ஆடி யூடியூப்லாம் இருக்குது பாருங்க, அவர் பாட்டையே அவர் பாடுவார், பாட்டை பாடி எப்படி இவ்வளோ விஷயத்தை சொன்னார். அப்படியே நடந்து வர்றாரு அப்துல் கலாம், இது என்னன்னு கேட்குறாரு, இதுதான் மணி மண்டபம் அப்படின்னு. அப்போ இவ்வளோ தூரம் வந்துட்டு அதுக்கு போகாமல் இருக்கலாமா, அப்போ லஞ்ச் சாப்பிட்டு வர்றாரு, மணி 1:30, உடனே நடக்க ஆரம்பிச்சிட்டார். எங்கேங்க, ஷூவை கழட்டிட்டு சாக்ஸை கழட்டிட்டு நம்ம இப்படி சுற்றி வர சொல்ல, அவர் நேராக இப்போ அப்போ அந்த வெயிலில் அவர் என்ன பண்ணுறாரு, நடந்து போகிறார் 1. ரெண்டாவது, அவருக்கு பாதுகாப்பாளர் வந்தபோது அவர் சொன்னார், உலக அமைதிக்காக பாடுபட்ட ஒரு இடத்தில் என்ன வரக்கூடாது, துப்பாக்கி வரக்கூடாது. அப்படி பாருங்க, அதுதான் நல்ல உள்ளம். இன்னைக்கு வரைக்கும் நாம் நினச்சி பார்க்குறோம், இந்த நேரத்தில் கூட நினச்சி பார்க்குறோம்னா அவர்கிட்டயும் அந்த இறை தன்மை என்னாச்சு,
இல்லைன்னா இவ்வளவு ஈர்ப்பு இருக்க முடியாதுல்ல, உலகம் முழுவதும் ஈர்க்க முடியாதுல்ல. அப்போ இவர்கள் பயிற்சி செய்த மகரிஷியினுடைய ஈர்ப்பு எப்படி இருக்கும்? அதனால நம்ம ஞானாசிரியர்களாக நம்மை மாற்றிய அருட்தந்தைக்கு நாம் என்னாலும் என்ன ஆகிருக்கணுங்க. நிறைய பேர் சொல்றாங்க, நான் பள்ளிக்கூடத்துக்கு காலையே வைக்கல, ஆனால் இன்னைக்கு போய் பாடம் நடத்திட்டு இருக்கேன். அதுதான் நம்மளை பண்ணியிருக்காரு. ஒரு காலேஜில் போய் பள்ளிக்கூட பக்கமே போகாத, ஸ்கூல் பக்கமே போகாத ஒரு அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கு? நானே பார்க்குறேன், ஈரோட்டில் பொழந்து வாங்குறாங்க, பயங்கரமாக நடத்துகிறாங்க, பிள்ளைகளாம் அப்படியே பார்க்குது. எப்படி இந்த வயசுல இப்படி பேசுறாங்க? அப்படி பேச வச்சது யாருங்க? மகிழ்ச்சி கொஞ்சம் படித்த போது அவர் என்ன பண்ணிடுவாரு? அவர் கொண்டு போயிடாரு நம்ம. அதனால அவ்வளவு பொறுப்புகள் இருக்கு. சாமி இன்னொன்று சொல்லுவாங்க, உலகம் 100 மீட்டர் வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது, நாம் எந்த வேகத்தில் போயிட்டு இருக்கிறோங்க? நடைப்பயணம் போயிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா, மெதுவாக போகணும். அப்போ அவர்களுக்கு ஈக்குவலாக நம்ம போகணும்னா ஆசிரியருடைய எண்ணிக்கை என்ன பண்ணணுங்க? அதிகப்படுத்தணும். இப்போ கூட ஐயா சொன்னாங்க, நமக்கு இந்தியா முழுவதும் அல்ல உலகம் முழுவதும் கிராமிய சேவை திட்டத்தில் எடுப்பதற்கு தயாராக இருக்காங்க நிறைய நிறுவனங்கள், நல்ல ஆன்மாக்கள். ஆனால் நம்மகிட்டனே இல்லைங்க ஆசிரியர்கள். ஒரு நிறுவனம் 100 கொடுத்துருக்குது, ஒரு நிறுவனம் 100 கிராமத்துக்கு தத்து கொடுத்துருக்கு, இன்னொரு நிறுவனம் இந்தியாவிலேயே பெரிய தமிழ்நாட்டிலேயே பெரிய நிறுவனம், அது வந்து நீங்கள் மலை கிராமங்களுக்கு கொடுங்க, இல்லை மலை வாழ் மக்களுக்கு கொடுங்க, நாங்கள் காசு தரோம்னு சொல்லி. இப்போது கோத்தகிரிக்கு பக்கத்தில் குஞ்சப்பனை அப்படின்னு சொல்லி, இங்கே நம்ம வேலூர் பக்கத்தில் தோபூர் அப்படிங்கிற இடத்துல 2 கிராமத்தில் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. அவங்க எவ்வளோ கிராமம் வேணாலும் கொடுங்க, ஆனால் நீங்கள் எதுக்கு கொடுங்க? மலைவாழ் மக்களுக்கு கொடுங்க, நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். இப்படி நல்ல ஆன்மாக்களை யார் தூண்டி விடுறா? நாமளாம் பெருசாக முயற்சி எடுக்கிறது இல்லைங்க, போய் பேசுகிறாங்க, இப்படி ஒரு சிஸ்டம் இருக்குன்னு ஓகேங்கிற. ஆனால் அங்கே என்ன இல்லை, என்ன இருக்குன்னு நம்ம வர சேவை செய்வதற்கு ஆட்கள் குறைவார். அதனால் நாம் அடிக்கடி சாமி சொல்கிற மாதிரி மன்றங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கணும். நம்மை சேவை செய்து கொண்டா தான் நம்மளை என்ன பண்ணிக்க முடியுங்க, புதுப்பிச்சுக்க முடியும் இல்லைங்களா. நம்மளை சேவை செய்கிறது எதுக்காக? நம்மளை புதுப்பித்துக் கொள்வது இல்லைங்களா. நம்மகிட்ட ஆணவம் போயிடும் சேவை செஞ்சால் இல்லைங்களா, ஆணவம் போயிடும். எந்த ஒரு விஷயமும் இருக்காது, நம்ம வந்து எல்லாருக்கும் ஈக்குவல்னு இருக்கும். சாமிஜி இருக்கும்போது இவ்வளவு ஸ்டாப்ஸ் கிடையாது ஆரியரில், தெரியுமில்ல உங்களுக்கு, எல்லாமே சேவைக்கே போடுவாங்க. ஏன்னா நம்ம ஒரு வருஷம் போய் சேவை செஞ்சோம்னா எப்படி இருக்கும் மனசு? செப்பல் எடுத்து வைக்கிறது, 2002 அந்த மாநாடு நடந்தபோது செப்பல் எடுத்து வச்சது நம்மளுடைய அருள்நிதிகள் பேராசிரியர்கள். டைனிங் ஹாலில் அந்த டேபிள் துடைச்சாங்க, டாய்லெட் கிளீன் பண்ணாங்க. அப்படி வளர்க்கப்பட்டது தான் இந்த மனவழக்கு. யாரும் எந்த வேலையும் செய்வதற்கு ஏன்னா எல்லாம் நம்ம உறுதாய்ப்புள்ள தான். அதனால தான் பாரதி சொன்னா, காக்கை துருவி எங்கள் ஜாதி. அதோடு நிறுத்தியிருந்தானா பாரதி, ஒரு மீடியமாக வந்தோன்னு சொல்லலாம். அடுத்த லைன் தான் ரொம்ப முக்கியம், நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம்னா என்ன எதை சொல்ல வருதுங்க? காக்கைக்குள்ளேயே அணுக்கள் தான் இருக்குது, குருவிக்குள்ளேயே அணுக்கள் தான் இருக்குது, மலைக்குள்ளேயே அணுக்கள் தான் இருக்குது, கடல் நீருக்குள்ளே என்னதான் இருக்குது? அணுக்கள் தான் இருக்குது. அடுத்த லைன் தான் முக்கியம், நோக்க நோக்க களியாட்டம்னு பாடலாக சொன்னான். அந்த நோக்க நோக்க களியாட்டத்தை பயிற்சியால் கொடுத்தவர் யாருங்க? அருட்தந்தை வேதாந்தம். இன்னைக்கு இறைநிலை உணர்வு அந்த போறம்பளுக்கு தவத்தில் அது ஒரு பேரின்பம் வருதில்லை, அதுதான் நோக்க நோக்க என்னது? களியாட்டம். நோக்கம்னா மனதால், மனதால் நோக்கும்போது. அப்போ அவ்வளவு விஷயங்களை ஞானிகள்லாம் கொடுத்துருக்காங்க, எவ்வளவோ விஷயங்களை எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க, தீரியாக கொடுத்துட்டு போனாங்க. ப்ராக்டிக்கலாக கொடுத்த ஒரே மகான் மகரிஷி. நிறைய தீரி இருக்குது, சாமியே சொல்லுவாங்க, சாமி புக்கு வெளியிடும் போதெல்லாம் சொல்லுவாங்க, புத்தகம் எத்தனை அடிச்சிட்டீங்க அப்படிம்பாங்க. புத்தகத்தை அடிச்சுட்டு தான் இருக்கிறீங்க, அவங்களும் படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க, ஆனால் என்ன ஆக மாட்டேங்கிறாங்க. அதனால தான் காய்கள் புத்தில் கூட சாமி இருக்கும்போது சொல்லுவாங்க, இவ்வளோ நேரம்லாம் எடுக்காதீங்க காய்கள், 1.5 மணி நேரம் தீரி, 1.5 மணி நேரம் என்ன கொடுங்க டெமோ, 1.5 மணி நேரம், 1 மணி நேரம் என்ன கொடுக்கணும்? பயிற்சி கொடுக்கணும் பார், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகங்க? பயிற்சி, ஏன்னா அதுதான் நிற்கும். அதனால் அவரை போல் எல்லா விஷயங்களும் நம்ம கொடுத்து அவரளவுக்கு நம்மளே என்ன பண்ணியிருக்காருங்க, உயர்த்தியிருக்கார். கடமையில் அவர் மாதிரி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அன்னை லோகாம்பால் அவர்கள் மறைவு ஒரு சீட்டில் எழுதி கொடுக்கப்படுது. அவர் பேசிக்கிட்டு இருக்காரு, இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு, ஒரு சீட்டு வருது, அதில் அன்னைய மரணம் அடைந்து விட்டார்கள் கூடுவாஞ்சேரியில்னு வருது. நாமளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? உடனே புறப்பட்டுருப்போம். சாமி பேசிக்கிட்டே இருக்காங்க, எல்லாம் நின்றுக்கிட்டே இருக்காங்க, பேசி முடித்த பிறகு தான் என்ன பண்ணார், புறப்பட்டு போனாங்க. ஏன்னா எனக்காக இவங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு உயிர் போயிடுச்சு, நான் வர்ற வரைக்கும் அவங்க என்னால் என்ன பண்ண முடியும், இருக்க முடியும். அப்போ என்னை நம்பி வந்த கூட்டத்துக்கு நான் என்ன பண்ணணும், நான் பேசணுமில்ல,
அவளை எவ்வளவு கடமை உணர்வும் பாருங்க. எந்த பதட்டம் இல்லாமல் வசதியாக வாழ்ந்த போதும் ஏழ்மையாக இருந்த போதும் வாழ்க்கையை எப்படி பார்த்தாருங்க? இல்லை நான் ஒன்னே ஒன்று சொல்லிடுவேன், வாழ்க்கை நம்ம தத்துவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு ஏபிசிக்குள்ளே அடைக்கிடலாம். ஒரு காரை ஓட்டுறதுக்கு என்ன வேணுங்க? ஒரு ஏபிசி சொல்லி தருவாங்க. ஏ ஃபார் அக்சலரேட்டர், பி ஃபார் பிரேக், சி ஃபார் கிளச். இது காரை ஓட்ட மட்டுமல்ல, அருள் தந்தையினுடைய பயிற்சியால் நாமளும் ஓட்டுறதுக்கு மூணு வேணும். அதை தான் அவர் சொல்லிவிடுவேன். ஏ ஃபார் அவேர்னஸ், விழிப்பு நிலையோடு இருக்கணும். செப்பலை எங்கே விட்டீங்கன்னு இப்போ கூட ஞாபகத்தில் இருக்கணும். அதில் எத்தனாவது ரேக்கில் என்னென்ன எப்போதும், அதான் சாமி நிறைய ஞான களஞ்சியத்தில் நீங்கள் ஹின்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பயன்படுத்திய வார்த்தை அயரா விழிப்பு நிலை. எப்போதும் எப்படி இருக்கணும்? எங்கள் ஏரியாவில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தூங்கும்போது கூட காலை அடிக்கிட்டு தூங்கணும். தூங்க முடியாது, ஏன் அப்படி சொல்லுவாங்க? நம்மளால் உத்து பார்ப்பான், அசைவில்லைன்னு என்ன பண்ணிடுவாங்க, ஏதாவது பண்ணிடுவான்னு அப்படி பா, தூங்க முடியாது அப்படி சொல்லுவாங்க. அப்போ கூட எப்படி இருக்கணும்? ஒரு விழிப்பு நிலையாக இருக்கணும், அவேர்னஸ், டோட்டல் அவேர்னஸ். இது அவேர்னஸ் இல்லாதனால தான் எவ்வளோ இருக்குது. இப்போ தீபாவளி நெருங்கிட்டே இருக்குது இல்லை, ஒசூரில் 10 பேர் காணாமல் போயிடுவாங்க, தெரியுமில்ல யார் போயிடுவாங்க? பலகார சீட்டு சேர்த்தவங்க இங்கே எல்லாமே பழக்கம் உண்டா? 100 ரூபா கட்டினா ஸ்வீட்டுமே பரவாயில்ல, ஊர் நல்ல ஊராக இருக்கு. எங்கள் ஊரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா 500 ரூபா 1000 ரூபாயெல்லாம் போடுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா 1000 போட்டால் 12000 வருது இல்லை, 12000 நம்ம சேர்த்து 13000 சாரி 13000 13000 அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்வீட்டு காரம் எல்லாம் கொடுத்து ஒரு வெள்ளியில் ஏதாவது ஒரு பொருள் கொடுப்பாங்க, வருமுன்னு கொடுப்பாங்க, அது வராது. அவங்க தீபாவளிக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாலே என்ன பண்ணிடுவாங்க, இப்போ அவங்க போயிடுவாங்கன்னு தெரியும், ஆனால் அடுத்த வருஷம் போடுவாங்க. இது மாதிரி ஏன்னா இது அவேர்னஸ் இல்லாமல் நம்மளை நிறைய என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுதான் சாமி சொல்கிறாங்க இப்போ, பி ஃபார் பேலன்ஸ். அதுதான் சொல்ல வாழ்க்கையில் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் என்ன இருக்கணும், சமநிலையோடு இருக்கும். வாழ்க்கை அதுதானே முக்கியம், ஃபீவர் பேலன்ஸ். ஒரு சிலருக்கு மகிழ்ச்சி வந்தாலும் துன்பம் வந்துடுதா இல்லையா? கேரளாவில் ஒருத்தருக்கு 25 கோடி அடிச்சது, அப்படியே சந்தோஷமாக போஸ் கொடுத்தார், எனக்கு 25 கோடி அடிச்சிருச்சுன்னு சொன்ன உடனே சொந்தக்காரன்லாம் வந்துட்டான், எனக்கு 1 கோடி கொடுத்தவனுக்கு ஆகாதான். அந்தாலும் தலைமுறை வேணால் இன்னைக்கு வரைக்கும் வரல, ஆட்டோ டிரைவர். 15 நாளைக்கு முன்னால் ஒருத்தருக்கு 20 கோடி நம்ம அடிச்சிருக்குது, அவன் நேராக போய் பேங்கில் அரசாங்கத்திட்டெல்லாம் சொல்லிட்டு என் பேரை வெளியிட்டுறாது, வேற வெளியிட்ட என்ன ஆகி போயிடும், அவனுக்கு துன்பம் வந்துடும், மகிழ்ச்சி என்ன ஆகி போயிடும், போயிடும். மகிழ்ச்சி வந்தாலும் துன்பம் வந்தாலும் எப்படி இருக்கணும் மனசை, அதுக்கு தான் நமக்கு பயிற்சி கொடுத்தார். துன்பம் வந்தாலும் ஓவராக மகிழ்ச்சி வந்தாலும் எண்டோகிரை ஐயாவுக்கு தெரியும், எண்டோகிரை கிளாண்ட் என்ன பண்ணிவிடும், செயல்பாட்டை மாற்றிடும். எல்லாத்துக்கும் காரணம் இது, 12 வயசு வரைக்கும் பையன் பொண்ணு நம்ம பேச கேட்டுது, 13 வயசுலேருந்து என்ன பண்ண மாட்டேங்குது, கேட்க மாட்டேங்குது. ஏன் கேட்கல? நம்ம வீட்டில் தானே பிள்ளை இருக்குது, ஒரு 20-30 நாள் ஏமாறிச்சு. கிளாண்ட் என்ன பண்ணுவோம், தூண்டு, எதை பார்த்தாலும் அழகாக தெரியும். அந்த வயசு 12-13 ஆயிடுச்சுன்னா அம்மா அப்பாவை தவிர மற்ற எல்லாரும் எப்படி தெரியும், நல்லவன இது அவங்க மேலே குற்றம் இல்லை, அது கிளாண்டு மேலே குற்றம். எல்லாமே தாறுமாறாக என்ன பண்ணுவோம், தாறுமாறாக சுரக்கும். அப்பாவோட அம்மாவோட டைம் பேஸ் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்த குழந்தை அதுக்கப்புறம் என்ன ஆகும், அப்படியே முகத்தை பார்த்தா கூட தலையை குமிஞ்சுக்கும். அரிய நினைங்கிற மனதை அடக்கினால் அலையும், அறிந்தால் அடங்கும் இல்லைங்களா? ஒரு ஹாஸ்பிட்டலில் நானே நேரில் பார்த்து சொல்லுவோம், ஒரு நாய்க்கு உடம்பு சரியில்லை, அதுக்கு மருந்து ஒரு சிரப்பு ஊற்றணும் வாயில், அதுக்காக வந்திருக்குது. என்றைக்கு தெரியுமில்ல வாய்ப்பக்கம் இருக்கிற காலை யார் பிடிச்சிக்கணும், ஓனர் பிடிச்சிக்கணும், ஏன்னா அது கொஞ்சம் இறக்கம் இருக்கும். ஏதாவது பண்ணிச்சுன்னா கூட அவரை கடிக்காது, அதனால என்றைக்குமே ஒரு ரூல்ஸ், அது வாய்ப்பக்கம் இருக்கிற காலை யார் பிடிக்கணும்னா ஓனர், பின்னால காலை யார் பிடிக்கணும்னா கம்பவுண்டர். டாக்டர் என்ன பண்ணுவார், மருந்து ஊற்ற ரெடி ஆயிடுச்சு, நான் எந்திரிச்சிருச்சு, 3 பேரை என்ன விட்டுட்டு ஓடிட்டாங்க, பாட்டிலே விட்டுட்டு போயிட்டாரு டாக்டர். அதை என்ன பண்ணிச்சுன்னா மேலே போய் அந்த பாட்டில் ஆஸ்பெஸ்டாஸ்ன்னு போட்டிருப்பாங்க அந்த ஹாஸ்பிட்டல், அந்த வெட்டினரி ஹாஸ்பிட்டல், மேலே போய் அடித்து கீழே விழுந்து அதில் இருக்கிற எல்லா சிறப்பெல்லாம் வெளியே வந்திருக்கு, நாய் ஜம்ப் பண்ணி போய் நக்கி சாப்பிட்டு. இந்த 3 பேரும் என்ன யோசனை பண்ணா, எப்படியாவது வாயில் என்ன பண்ணணும், ஊற்றணும், முதல்ல ஒரு தட்டத்தில் ஊற்றிருந்தா என்ன பண்ணிட்டு போயிடணும். இதுதான் நம்ம வாழ்க்கையை, நம்ம தான் நாயின்னு நினைக்கிறோம். எளிமையான வேலையை பிரச்சனை இல்லாத ஒரு விஷயத்தை நாம் என்ன பண்ணுறோம், பிரச்சனை ஆகிக்கிறோம், போட்டு அடக்கி இப்படி அடக்கூடாது. டிவியில் ஒரு விளம்பரம் வந்தது, இதை வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறது நாம தான், அந்த கடையில் முதலாளாக அடுத்த நாள் நிற்கிறதே இருக்கும். ஆமாம், என்ன காரணத்தினால,
அடக்கக்கூடாது, வாங்கக்கூடாதுன்னு நினைக்க வேண்டாம். வாங்கலா, சரி பார்ப்போம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது அடைக்கிறோம். ஐயோ நான் வாங்கக்கூடாதுன்னு என்னாயிரும். வாங்க, இப்போ சீரியல் பார்க்காம இருக்க முடியுதா உங்களால்? முடியல, அது அப்படி தான். ஆலியாரில் சனிக்கிழமை பேசிக்கிட்டு இருக்கிறேன், ஒரு எம்ஆர்சி கிளாஸு. எம்ஆர்சினா எத்தனை எப்போ வரணுங்க ஆலியாருக்கு? வியாழக்கிழமை சாயந்தரம் வந்துடும், அது வெள்ளிக்கிழமை காலையில் வந்துடும். அப்போ வெள்ளிக்கிழமை நான் போகிறது சனிக்கிழமை. சனிக்கிழமை நான் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கிற ஒரு சம்பவத்தை சொன்னேன். ஒரு கிறிஸ்மஸ் அப்போ மருமக உண்டு வந்து கிறிஸ்மஸ் ட்ரீயை வந்து வீட்டில் நடுவாண்ட வச்சிருச்சு. இதை மாமியார் எட்டி உதைக்குது. அந்த நாடகம் பேர் உங்களுக்கு தெரியும், பாண்டியன்ஸ். இப்படின்னு சொல்லிட்டேன். உடனே ஒரு அம்மா சொல்லிச்சு, ஆமாங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியுமானது? மாட்டினி அணியே, நான் பார்த்தது வெள்ளிக்கிழமை சாயந்தரம், நீ அந்த டைம்ல எங்க இருந்திருப்ப? ஆலியாரில் கிளாஸில் இருந்திருப்ப. எப்படி இதை பார்த்த அப்படின்னா, நான் ஹாட் ஸ்டாரில் பார்த்தேன். ஆலியார் எதுக்கு வர்றோம்? மகரிஷியனுடைய அன்பு கருணை எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? நம்ம வாங்கிக்கணும். அது ஒரு காந்த கலம். போன சார்ஜ் என்ன பண்ணிட்டு வரணும்? போய் சார்ஜ் ஏற்றிக்கிட்டு வரணும். அங்கே ஹாட் ஸ்டாரை போய் பார்த்துக்கிட்டு, ரெண்டு ஹோட்டல் வந்துருச்சு, இந்த ஹோட்டல் நல்லா இருக்குமா அந்த ஹோட்டல். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னார், டிஃபன் சாப்பிட்ணும் இங்கே போவாங்க, ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் எங்கே போகணும். நானும் 25 வருஷமா ஆலியார் போகிறேன், ஆலியாரை தவிர எங்கேயும் சாப்பிட்டது இல்லை. ஆலியார் விட்டு நான் காம்பவுண்ட் விட்டு அந்த வேல்பார் ரோட்லையும் போனதில்லை, இந்த பக்கம் வந்ததில்லை, டேமு கூட வந்ததில்லை. நமக்கு அங்கே என்ன வேலை? உள்ளே போனால் ஏகப்பட்ட வேலை இருக்குது, ஏகப்பட்ட ஆற்றல் இருக்குது. அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு போகாமல் இந்த ஹோட்டலில் ஸ்நாக்ஸு சாப்பிடு, இந்த ஹோட்டலில் இப்படிலாம் இருக்கக்கூடாது. சாமியின் நோக்கம் முழு கவனம் எதிரில் இருக்கணுங்க. அந்த ஒரு அட்லீஸ்ட் அந்த ஒரு 2.5 நாளாவது எங்கே இருக்கணும்? அந்த இதுக்குள்ளேயே இருக்கணும். உங்கள் மனசுக்குள்ளே எது வேணுமோ அதை என்ன பண்ணிகிட்டு இருக்கணும்? நிறைவேறக்கூடிய ஆசையாக இருக்கணும். நிறைவேறாத ஆசையை வச்சுக்கிட்டு அப்படி இருக்கக்கூடாது. எது முடியுமோ அதை என்ன பண்ணணுங்க? அந்த டைமை பயன்படுத்திக்கணும். இல்லை இல்லை, ஏன்னா நீங்கள் உங்களுக்கே தெரியுமில்ல, அந்த இடத்துல தவம் பண்ணும்போது உங்கள் ஆற்றல் என்ன ஆகுது, இப்படி மாறுது. ஸோ அதை ரிசீவ் பண்ணிக்கணும். ஏன்னா இப்படியெல்லாம் நம்ம நான் காலையில் சொன்ன போன முதல்ல பயில்வோம். நிறைய படிக்கலாம். இப்போ நான் லைப்ரரி இப்போ தான் பார்த்தேன், எவ்வளோ புத்தகங்கள் வச்சுருக்காங்க. எல்லா புத்தகங்களும் வச்சுருக்காங்க. ஆல்மோஸ்ட் 95% இருக்கு, எல்லா புத்தகமும் இருக்கு. இன்னொரு வேண்டும் அது கூட புக் எடுத்து கூட படிக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிடலாம் இல்லைங்களே. எங்கேயே ஒரு ஒரு ரூமா போட்டு எடுத்து ஒரு நம்பர் போட்டிங்கன்னா நான் படிச்சுட்டு நான் எல்லாத்தினாலையும் புக் வாங்க முடியுமா? புக் வாங்க முடியும். ஸோ அவர் 2-3 பேர் வந்து சேர்ந்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு இந்த இடத்துல உட்காந்து அந்த புக்கில் என்ன கவிதை சொல்லுது, நான் அதை ஐயா கிட்ட சொல்லியிருக்கிறேன். ஒரு நாளைக்கு ஹவு டு டீச் யோகா இல்லைங்களா, அந்த மனவளக்கலை எப்படி நடத்தும், பேச்சுக்கலை, அதுதான் முக்கியம். இது மாதிரி ஒரு அற்புதமான தத்துவம் உலகத்தில் இல்லை. கொஞ்சம் லேக் எங்கே இருக்கு? ப்ரெசன்டேஷனில் இருக்கு. அதை சரி பண்ணிக்கலாம். ஒன்று யாரும் பிறக்கும் போதே பேச்சாளராக வந்துமா? இல்லை, பழக பழக வந்துடும். சாமிஜி உருவாக்கிடுவார். அதனால் ஞான ஆசிரியர்கள் நம்முடைய கடமை இன்னும் நிறைய இருக்குது. அதனால் உங்களுடைய உடல் நலத்தையும் உயிர் வளத்தையும் மன வளத்தையும் என்ன பண்ணிக்கணும், நாம அதை வளர்த்துக்கணும். குடும்பங்களில் மகிழ்ச்சி இருந்தால் தான் நம்மளால் போய் கிளாஸ் என்ன பண்ண முடியுங்க, நடத்த முடியும். அதனால் நாம தான் உதாரணமாக இருக்கணும். உங்களுக்கு தெரியும், மகிழ்ச்சி அவர்கள் இருக்கிற வரைக்கும் விளம்பரமே கொடுக்கல. முதல் விளம்பரம் நான் தான் பேசினேன் மனவளக்கலைக்கு கோடை எஃப்எம்ல. அப்போ கூட அது வேண்டாம் வேண்டாங்கிற மாதிரி தான். என்ன காரணம்னா, நீ தான் விளம்பரதாரன் இருப்பாங்க. அந்த பைப்பில் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தது ஒரு அம்மா, மனவளக்கலைக்கு போய் என்ன ஆயிடுச்சு, அமைதியாயிடுச்சு. ஒரு ஊரில் நடந்தது என்ன, அந்த அம்மா வந்து சண்டை எல்லாத்து கூடத்தையும் எட்டி உதைக்கும். இப்போ எல்லாம் எட்டி உதைக்கிறதுல வரிசையில் நிற்கிது. என்ன காரணம்னு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. மனவளக்கலைக்கு போய் எப்படியா, இந்த அம்மாவே இப்படி ஆகும்போது நாமெல்லாம் நல்லா இருக்கலாம்ன்ட்டு எல்லாம் வந்துட்டேன். அப்போ யார் விளம்பரதார்? ஒவ்வொரு சிங்கிள் பர்சன் இல்லைங்களா, ஒவ்வொரு தனி மனிதன். அதனால தான் ஸ்கிரிப்டாக சாமி சொல்கிறாங்களே, உள்ளதை உணர்தல் நல்லதை செய்தல் அல்லது. அதனால் நம்ம அறங்காலர்கள் நிறைய நீங்களும் பயிற்சி எடுத்தோடனே என்ன ஆயிடணும், ஓரளவுக்கு சேமித்து வச்சு என்னென்னமோ வாங்குகிறோம், நம்ம நம்முடைய சேமிப்பு என்னவாக மாறணும். ஒவ்வொரு அருள்நிதியர்களும் இவங்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு என்ன ஆயிடலாம், அறங்காவலர் ஆயிடலாம். நம்மளோட ஒரு இது வந்து நம்ம நம்ம வீடு இல்லைங்களா, நம்ம கோயில். இதை நாம் மேம்படுத்துறது யார் கையில் இருக்குது? ஆசிரியர் கையில் தான் இருக்குது. நீங்கள் ஆசிரியராக இருந்து என்னவாகவும் மாறணும், அறங்காவலராக மாறணும், தொண்டு செய்களாக மாற வேண்டும், அறங்காவலராக மாற வேண்டும். அதனால் நீங்கள் எல்லோரும் நம்முடைய நம்ம ஆசானுடைய கடமை நாம் எல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோங்க, செய்தல் படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் வேகமாக இல்லைங்களா, நம்ம குடும்பத்தையும் பார்க்கணும், அதே சமயத்தில்
சேவையை செய்யணும். அறங்காவலர் இருக்கிறார்கள், அவர்கள் உங்களுக்கு தேவையானது என்ன பண்ணி தருவாங்க. இப்பெல்லாம் நிறைய மாறி இருக்கு. ஒரு காலத்துலலாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, இப்பெல்லாம் என்ன இருக்கு, நிறைய மாற்றங்கள் வந்து. நீங்கள்லாம் ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா நாலு வண்டி இருக்கு, சர்னு சர்னு போயிட்டு. நான் அந்த காலேஜ் போகிற ஸ்கூல் போகிற எல்லாரும் பிஸியாக இருக்காங்க. 90% சர்வீஸ்கார் வர்றாங்க பெண்கள். இந்திய நம்ம இதில் பார்த்தீங்கன்னா 17,800 ஸ்மார்ட் ஆசிரியர் இருக்காங்க. அதில் முக்கால்வாசி பேர் சர்வீஸ் வர்றது யாருங்க, பெண்கள் தான். இவ்வளவு சிரமங்களுக்கு இடையில் என்ன பண்ணுறாங்க, இல்லையா வர்றாங்க. ஆண்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக இருக்குது, அது கூட அதுதான் நம்ம சொன்னோம். உங்களுக்கு நான் நேரத்தை மன்றத்தில் கொடுத்துருங்க. எனக்கு வியாழக்கிழமை 5 மணிக்கு வர முடியும், 6 மணி வரைக்கும் இருப்பேன். வெள்ளிக்கிழமை என்னால் 7 to 8 வர முடியும் அப்படின்னு நீங்கள் ஒரு டைம் கொடுத்துட்டீங்க. அந்த நேரத்தில் வந்து நம்மளால் முடிஞ்ச சர்வீஸ் என்ன பண்ணலாம், செய்யலாம். ஏன்னா ஊர் கூடி தேர்தல் வேலை தான் இந்த வேலை இல்லைங்களா. எல்லோரும் சேர்ந்து இழுத்தோம்னா அது நிச்சயமாக நல்ல நிலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, தேர் நிலைன்னு சொல்லுவாங்க. அந்த தேர் நிலை அடையும். அதற்கு நீங்களும் அறங்காவலர் பெருமக்களும் எப்போதும் உங்களுக்கு துணை இருப்பார்கள். அதோடு மட்டுமில்லாமல் என்னை இந்த அழைத்து காலையிலிருந்து பேச வைத்த ஒசூர் மனவளக்கலை மன்றத்தினுடைய நிர்வாகத்திற்கும் அறிவுத்திருக்கோயில் சார்ந்த அனைவருக்கும், அயராமல் ஏறத்தால 3.5 மணி நேரம் கேட்ட உங்களுக்கும், என்னதான் பேசுகிறா இருந்தார் அப்படின்னு அயராமல் கேட்டீங்க, தூங்காமல் கேட்டீங்க. நானே ஒருத்தரையாவது பிடிக்கலான்னு என்ன பண்ணேன், நானே ஆளியர்லேயே எழுப்பிவிட்டுருவேன் தெரியுமில்ல. தூங்கினாலும் நான் கவலைப்பட மாட்டேன். சாமிஜி தான் அந்த எனக்கு அந்த உளவியல் அர்த்தத்தையே சொல்லி தந்தார். சாமிஜிகிட்ட வந்து சொன்னாங்க, சாமி எல்லாம் பின்னால் தூங்கிட்டு இருக்காங்க பிரம்மயானத்தில். சாமி சொன்னாங்க, காது நீக்கி இருக்குதான்னு. எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, கண்ணு நீக்கி இருக்குதா கண்ணு மூடி இருக்கானா ஓகே, காது என்னைக்கு என்ன ஆகிதான் இருக்கும், ஒட்டகம் மட்டும்தான் காது என்ன பண்ண முடியும், மூடிக்கும். சாமி எப்படி கேட்குறாருன்னு நானும் கேட்குற மறந்துட்டேன் அதுக்கான விடை. அதுக்கப்புறம் உளவியல் இருக்குது, நீ தூங்கினாலும் ஆள் மனம் என்ன ஆகாது, தூங்க. அதனால காலேஜில் யாரும் எழுப்ப மாட்டேன் அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்போம். அதுக்குள்ளே என்ன ஆயிரும், உள்ள போயிடும். அந்த நான் சிவப்பு மனிதன் ஒரு படம் வந்திருக்கு விஷால், அந்த படத்தில் அந்த சீன் வருது. இந்த நான் சொல்கிற இந்த விஷயம் அது தூங்கிடுவான், ஆனால் சுற்றி நடக்கிறது என்ன ஆகும், அது 100% உண்மை அது இருக்குது. அது அதை வச்சு நம்ம சொல்கிறோம், ஆள் மனம் என்றைக்கு என்ன ஆகாது, தூங்காது. நம்ம பயிற்சி செஞ்சால் தூக்கத்தின் போது அதுவும் என்ன ஆகும், தூங்கும். நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு கனவு வருதுன்னா அப்போ நம்ம ஆள் மனம் என்ன ஆகலும்னோம், எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ பயிற்சி நல்லா செய்யலாம். அதனால் இப்போ நாம் பயிற்சி செஞ்சோம்னா, குறிப்பாக நம்ம பயிற்சியெல்லாம் கொடுக்க போகும்போது கண்ணாடி பயிற்சியும் தீப பயிற்சியும் என்ன பண்ணணுங்க, கண்டிப்பாக செஞ்சோம்னா நல்ல, அதாவது ஒரு அரைகுறை மனநிலையில் இருக்காங்க, இந்த பயிற்சி எடுக்கலாமாங்கிறவங்க கூட என்ன பண்ணிடுவாங்க, எடுத்துருவாங்க. அந்த அலை இயக்கம் என்ன ஆகுது, சிறப்பாக இருக்கிறது. அதனால் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள வரவில்லை. அதில் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் நம்முடைய அருத்தந்தையினுடைய வாய்ப்பின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்வுகளும் நன்றி ஐயா. வாழ்க்கை நம்முடன் நம்முடைய சிறப்புரையாற்ற ஐயா அவர்களை வாழ்த்து பூர்ணமாக கிடைக்கப்பெற வாழ்க நம்முடன். நமது மனவளக்கலை ஆசிரியர்கள் 3 பேர் 3 தலைப்புகளில் தத்துவ உரையாற்ற உள்ளார்கள். முதலில் தவத்தின் மேன்மை என்ற தலைப்பில் உரையாற்ற பேராசிரியர் அருணிதி எஸ் சுதாராணி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அறிவேதான் தெய்வம் என்றார் தாய்மானார், அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ் அறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் திருமூலர். அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். அறிவில் அறிவாய் நிலைத்தோர் அறம்பகுத்தோர், அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூர்வோம். ஒசூர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் 3 பேரும் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்து 3.5 மணி நேரம் நமக்கு காலம் சென்றதே தெரியவில்லை. எனக்கு மிகவும் ஈடுபாட்டுடன் ஒரு வார்த்தை கூட விடாமல் நன்கு கவனிக்க வைத்த ஐயா அவர்களையும், மேலும் வாழ்த்துறை வழங்க வந்துள்ள அருள்நிதி டிடி சண்முகவேல் ஐயா அவர்களையும், ஆலியார் அறிவு திருக்கோவில் அலங்காவலர்
மண்டல தலைவர் அருள்நிதி ராஜையா அவர்களையும், அறிவுத்திருக்கோயிலின் தலைவர் கலாராணி அம்மா அவர்களையும், மற்றும் இங்கு கூடியிருக்கும் பேராசிரியர்கள், ஆசிரிய பெருமக்கள், பொதுமக்கள் அனைவரையும் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் 1994 பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ் ஆலியார் அறிவுத்திருக்கோவிலில் வேதாத்ரி மகரிஷியிடமே ஆக்கினை தீட்சை வாங்கியுள்ளேன். ஒவ்வொரு பயிற்சியும் எனது கணவர் வேதாத்ரியுடன் தான் கூட்டிச் செல்வார். காயகல்ப பயிற்சி, அருள்நிதி பயிற்சி, பிரம்ம ஞானம் அனைத்துமே நான் வேதாத்ரி மகரிஷி அவர்களின் கையெழுத்திட்ட வைத்திருக்கிறேன். ஆனால் அவரிடம் தீட்சை வாங்கி அந்த அளவுக்கு ஆழமாக தியானம் செய்து முன்னேறியிருக்கிறேன் என்றா என்று கேட்டால் அது கேள்விக்குறிதான். 94 இப்போ பாருங்க, கிட்டத்தட்ட 30 வருடங்கள் ஆகிறது நான் தீட்சை வாங்கி. இப்போ தலைவரம்மா இருக்காங்கன்னா அவங்களுக்கு முன்ன நாங்கள் வாங்கியிருக்கோம், எங்கள் வீட்டுக்காரர் தான் எல்லாருக்கும் நறுமியப்படுத்தினார். ஆனால் இப்பொழுது அவர் இல்லை. இருந்தாலும் நான் இப்போ ஐயா கருமைய தூய்மை எடுத்ததிலிருந்து நான் அதை புரிந்து கொண்டேன். இதற்கெல்லாம் காரணம் என்ன? என் கருமையத்தில் இருக்கும் கலங்கங்களே என்று மனதார ஏற்றுக்கொண்டு எனக்கு கொடுத்த தலைப்பில், தவத்தின் மேன்மை என்ற தலைப்பில் ஒரு 5 மணித்துளிகள் உங்களிடம் சிந்திக்க உள்ளேன். தவம்னா என்ன? முதல் அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது என்றார் ஔவையார். தவம் என்றால் என்ன? நிறைய பேருக்கு என்ன சொல்லிட்டு இருக்கோம், கான்சென்ட்ரேட் ஆன் ஒன் திங் அப்படின்னு சொல்றோம், கான்சென்ட்ரேஷன் சொல்றோம். அப்படி இல்லை, வேதாத்ரி மகரிஷி அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அவேர்னஸ், முழுமையான விழிப்பு நிலை. எந்த நிலையிலும் நம்ம அயரா ஐயா சொன்னாங்க, அயராத விழிப்புள்ள நிலையில் இருப்பதே என்ன, தவம். தவம் செய்வார் தம் கருமம் செய்வார் என்று சொல்லியிருக்கிறோம். நாம் காலையில் எழுந்திருக்கின்றோம், நமது மனது ஓடிக்கொண்டே இருக்கின்றது. காலை 6 மணி முதல் வேலைக்கு செல்பவர்கள்லாம் 8 மணி 9 மணி வரைகள் வேலை செய்து கொண்டே இருக்கின்றோம். அப்புறம் என்ன செய்கிறோம், உடல் டயர்டாகுது, தானாகவே படுக்கைக்கு செல்கின்றோம், ஓய்வெடுக்கின்றோம். அதுவும் ஒரு வகை தியானம்தான். ஆனால் அதற்கு பெயர் என்ன கொடுத்திருக்கிறோம், தூக்கம். அதற்கு என்ன பெயர், தூக்கம். விழிப்பு நிலை இல்லாத தூக்கம். ஆனால் தூக்கத்திலும் நமக்கு என்ன கிடைக்கும், ஆற்றல் கிடைக்கும். மீண்டும் காலை 6 மணி 5 மணிக்கு எழுந்திருக்கிறோம், மீண்டும் அதே வேலையை செய்கின்றோம். உதாரணத்திற்கு இப்போ ஒரு லைட் இருக்கு, இந்த லைட் எரிஞ்சிக்கிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, என்னாகும், 4 நாளைக்கு ஆஃபே பண்ணல நான், எரிஞ்சிக்கிட்டே இருந்தா என்னாகும், சூடு மட்டாக அது எரிஞ்சிக்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 5 நாள் 6 நாள் என்னாகும், வெளிச்சம். அதே போல எது எடுத்தீங்கனாலும் அப்படிதான், கார் இருக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறதுன்னா ஒரு இடத்துல போய் நின்றோம், ஃபேன் இருக்கு ஓடிக்கிட்டே இருக்குன்னா ஒரு 5 நாள் 6 நாள் தான் ஓடும், நின்றோம். அது போல நமது மனம் என்ன பண்ணிக்கொண்டே இருக்கின்றது, வேலை செய்யும் பொழுது கண்டிப்பாக மனம் வேலை செய்தாக வேண்டும், ஓடிக்கொண்டே இருக்கின்றது. அதற்கு ஓய்வு கொடுக்காமல் இயக்கிக் கொண்டே இருந்தீர்கள் என்றால் நமக்கு என்ன பிடிக்கும், தூங்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்னதான் பிடிக்கும், அப்புறம் கடைசீட்டில் நமக்கு வைத்தியம்தான் பிடிக்கும். அதனால் இயங்கணும், ரெஸ்ட் எடுக்கணும், இயங்கணும், ஓய்வெடுக்க வேண்டும். இதை மாற்றி மாற்றி நாம் செய்தால்தான் நமக்கு என்ன கிடைக்கும், ஆற்றல் கிடைக்கும். தூக்கத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு எப்படி இல்லை, போதுமானதாக இல்லை, மறுபடியும் நமக்கு என்ன ஆகுது, பகல் நேரங்களில் டயர்டாகுது. அந்த தூக்கம் பத்தாததுனால நம்ம நம்ம அறி நம்மளோட எனர்ஜி அதிகப்படுத்தணும்னா அதுக்காக செய்யக்கூடியது தான் என்ன, தவம். இது ஒரு இன்டர்னல் டெக்னாலஜி. இந்த தவத்தை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்று பார்ப்போம். அடுத்ததாக இதைதான் நமது வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒரு கவியில் சொல்லியுள்ளார்கள். இறைநிலையில் எண்ணத்தை கலக்கவிட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க இறைநிலையே தானாக உணர்வதாகும். நித்தம் நித்தம் இந்த உடலில் உயிர் இருக்க மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகி கொண்டால் உலக இன்பங்களில் அளவு கிட்டும், கரை நீங்கி மெய்ப்பொருள் அறிவாய் நிற்கும், கரைந்து போவும் தன்முனைப்பு காணும் தெய்வம். மனம் என்பது என்ன? தவத்திற்கு நாம் எதற்கு பயிற்சி அளிக்கிறோம் என்றால் நமது மனதிற்குத்தான்.
மனம் என்பது ஒரு ஆற்றல். அறிவியல் என்ன சொல்கிறது? ஒரு ஆற்றலை மற்றொரு ஆற்றலாக மாற்ற முடியுமே தவிர ஆற்றலை நம்மால் உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது என்று சொல்கிறது. அப்ப நமக்கு மனதில் இருக்கும் ஆற்றலை பெருக்குவதற்கான பயிற்சி தான் என்னது? தவம். அதை தான் வேதாத்ரி மகரிஷி அவர்களும் நான்கு படிகளில் சொல்லி இருக்கிறார்கள். பீட்டா அலை, ஆல்பா, தீட்டா, டெல்டா என்று. பீட்டா அலை என்பது மன அலைச்சல வேகம் ஒரு நிமிடத்திற்கு 14 முதல் 40 வரையும், ஆல்பால 13 முதல் 8 வரையும். நாம் துரியம் ஆகினை தவம் செய்யும் பொழுது நம்ம இந்த நிலைக்கு சொல்கின்றோம். தீட்டா நிலை என்பது 7 to 4, சக்திகளம் செல்லும் பொழுது நாம் அந்த நிலைக்கு சொல்கின்றோம். டெல்டா என்பது 3 to 1, சமாதி நிலை அல்லது சிவகலத்தில் இருக்கும் பொழுது நம் அந்த நிலையை அடைகின்றோம். இறைநிலை என்னவாக இருக்கிறது முதல்ல அதை உணரணும், அப்போதான் நம்ம என்ன பண்ணோம், தவத்தில் முழுமையாக ஈடுபட முடியும். இப்போ ஒரு பிளாஸ்டிக் மாம்பழம் இருக்குது, நான் காட்டுறேன், நீங்கள் அதை என்ன சொல்வீங்க, மாம்பழம்னு சொல்வீங்க. உண்மையான மாம்பழம் இருக்குது, அதையும் நான் காட்டுறேன், நீங்கள் அதை என்ன சொல்வீங்க, மாம்பழம். எப்பொழுது நீங்கள் அது மாம்பழம் என்று உறுதிப்படுத்துவீர்கள்? சாப்பிட்டு அதனுடைய சுவையை உணரும் போதுதான் நாம் அதை என்னவென்று சொல்கின்றோம், மாம்பழம் என்று சொல்கின்றோம். அதுபோலதான் இறைநிலை என்னவாக இருக்கிறது என்றால் மாம்பழத்தின் சுவை என்ற தன்மை போல தன்மையாக இருக்கிறது. அப்ப அந்த தன்மையை நாம் உணர வேண்டும் என்றால் நமது மன அலைச்சுழல் வேகம் அதிகமாக இருந்தால் நம்மளால் உணர முடியுமா? முடியாது. எனவேதான் இந்த பயிற்சியை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நமக்கு அளித்திருக்கிறார்கள். அளித்து அந்த மன அலைச்சுழல் வேகத்தை படிப்படியாக எப்படி குறைப்பது என்பதற்கு பல வகையான தியானங்களை அளித்து நம்மளை உயர்த்த சமுதாயத்தை உணர்த்த செய்திருக்கிறார்கள். புத்திசம் கூட சொல்கிறது, பாவனை ஒன்றே போதும் இறைவனை அடைவதற்கு. அது யோகமும் சொல்கிறது. யோகம் என்றால் பாண்ட் பிட்வீன் த விஸ்டம் அண்டு மேன். திருவள்ளுவரும் சொல்கிறார், ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடங்கள் ஆற்றின் எளிமையும் ஏமாப்பு உடைத்து. ஐந்து புலன்களையும் அடக்கி ஆள்பவனுக்கு அந்த உறுதியே அவனுக்கு 7 பிறவிகளிலும் வரமாக அமையும் என்று திருவள்ளுவர் சொல்கிறார். ஆமையின் வாழ்நாள் எவ்வளவு என்று தெரியுமா? 300 வருடங்கள். ஏன்? அது எல்லா ஒரு நிமிடத்திற்கு 4 முறை மட்டுமே சுவாசம் விடுகிறது. அப்ப சுவாசத்தை அடக்க நம்ம இப்ப தியானத்துக்கு எதெல்லாம் முக்கியம்ன்ற சொல்கின்றோம், உடற்பயிற்சி முக்கியம், அடுத்தது என்னது, சுவாச பயிற்சியும் முக்கியம். அப்ப சுவாசத்தை அடக்கினால் நமக்கு என்ன வரும், ஆயுள் கூடும், ஆற்றல் பெருகும், எனர்ஜி கூடும், அப்ப நம்மளுடைய வாழ்நாள் அதிகமாகும். ராமகிருஷ்ணர் பரமஹம்சரும் சொல்கிறார், வேதம் ஓதுதல், தவம் செய்தல், ஞானம் பெறுதல், இந்திரியங்களை அடக்குதல், அகிம்சையை கடைபிடித்தல், குரு சேவை செய்தல் ஆகியவை நாம் மோட்சத்திற்கு செல்லுவதற்கான வழிகள் என்று கூறுகிறார். தியானம் என்பது விழிப்புணர்வு அற்ற தூக்கம். தூக்கம் என்பது விழிப்புணர்வு அற்ற தியானம். தியானம் என்பது விழிப்புணர்வுடன் கூடிய தூக்கம். அப்போ இப்ப தவம்னா என்னன்னு பார்த்தோம். இப்ப தவம் செய்ய நமக்கு என்னென்ன வேணும், ஏன் தவம் செய்யணும்னு பார்க்கலாம். தவம் செய்யும் பொழுது நாம் என்ன பண்றோம், கண்களை மூடுகிறோம். ஏன் கண்களை மூட வேண்டும்? நமது 5 புலன்களின் வழியாகத்தான் நமது ஆற்றல் விரயமாகிக் கொண்டே இருக்கின்றது. நம்மிடமிருந்து 100 ஜூல் ஆற்றல் வெளியே வருதுன்னா அதுல 90% ஆற்றல் கண்களின் வழியாகத்தான் வெளியேறுகிறது. இப்ப பாத்தீங்கன்னா வேலை செஞ்சா ஆகிற டயர்டை வர உட்காந்து டிவி பார்க்குறவங்க அல்லது கம்ப்யூட்டர்ல உட்காந்து வேலை பார்க்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு சீக்கிரமாக எனர்ஜி லாஸ் ஆயிடும். ஏன்னா கண்களின் வழியாகத்தான் அதிக ஆற்றல் வெளியேறுகிறது. எனவே தவம் செய்யும் பொழுது உடல் அசைவதை நிறுத்தி கொள்ள வேண்டும், பார்ப்பது, யோசிப்பது இதைவற்றெல்லாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். உங்களுக்கு அமருவதற்கு எந்த ஆசனம், சேர்ல உட்கார்ந்தாலும் சரி கீழே உட்கார்ந்தாலும் சரி நல்ல ஃப்ரீயா உட்கார்ந்துக்கணும். உடல் முற்றிலும் என்ன நிலைக்கு விட வேண்டும், சகஜ நிலைக்கு விட்டுறணும். ஃப்ரீயா உடம்பு இருக்கிறதே நமக்கு தெரியாமல் இருந்தால் அதற்கு என்ன தேவை, உடற்பயிற்சி தேவை. அப்ப உடற்பயிற்சி அவசியமும் இதில் வருது. தவம் செய்யும் தவத்தின் மேன்மையில உடற்பயிற்சி செய்தாதான் நம்ம ஒரு 1.5 மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் வரை அசையாமல் ஆழ்நிலைக்கு செல்ல முடியும். அதனால் உடற்பயிற்சி தேவை, மூச்சு பயிற்சியும் தேவை. உடம்பினை பெற்ற பயனாவது எல்லாம்
உடம்பினில் உத்தமனை காண. நம்ம நமக்குள் இருக்கக்கூடிய இறைவனை காண்பதற்காகவே இந்த உடல் எடுத்து வந்திருக்கிறது என்று ஔவையார் சொல்லுகிறார். சுவாசம் இருக்கையில் சவமாய் இருப்பது சிவம், அதை சாத்தியம் செய்வது தவம். உடலில் இருக்கும் டாக்ஸின்ஸ்ன்னு சொல்லுவோம், கழிவுகளை வெளியேற்ற மெஷர் பண்ணலாம். இப்போ எனக்கு பிளட்டை கொடுத்தோம்னா கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்குது, சுகர் எவ்வளோ இருக்குது, மெஷர் பண்ணலாம். மெஷர் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், அதில் இருக்கக்கூடிய அளவை சரி செய்வதற்கு ஒன்று மாத்திரையோ மருந்தோ உணவு முறையிலோ உடற்பயிற்சி முறையிலோ அதை சரி செய்து கொள்ள முடியும். ஆனால் நமது மனதில் உள்ள டாக்ஸின் கழிவுகளை எப்படி எவ்வளோ இருக்குது என்று தெரியுமா, கண்டுபிடிக்க முடியுமா? நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. எனவே அந்த கழிவுகளை அகற்றுவதற்காகத்தான் நம் ஆழமாக தியானம் செய்ய வேண்டும். தவம் ஏன் செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம். ஒரு உதாரணமாக, கடலில் நீர் இருக்கிறது, அந்த நீர் ஆவியாகி வெண்மேகமாகி கருமேகமாகி மீண்டும் மழையாக நிலத்தில் பொழிந்து ஆறாக பெருகி கடலில் கலக்கிறது. அதுபோல நீர் எங்கு தோன்றியதோ அங்கு போய் சேர்வதுதான் அதனுடைய நோக்கமாக இருக்கிறது. அதுபோல நாம் அனைவரும் எங்கிருந்து தோன்றினோம், இறைநிலையிலிருந்து தோன்றினோம். நாம் எங்குதான் போய் சேர வேண்டும், இறைநிலையைதான் சேர வேண்டும். அதைத்தான் வள்ளுவர் சொல்லுகிறார், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். பிறப்பு இறப்பு என்னும் கொடிய அலைகள் மோதும் கடலை நீந்தி கரதை சேர்வார் என்று கூறுகிறார். மற்றையெல்லாம் மீண்டும் மீண்டும் பிறந்து உழல்வார் என்று சொல்லுகிறார். தினமும் தவறாமல் தியானம் செய்ய செய்ய படிப்படியாக நாம் ஆன்மீக முன்னேற்றம் அடைய வேண்டும். தவம் செய்ய நம்மளுடைய இருக்கக்கூடிய பாவ பதிகள்கள் அனைத்தும் நீங்கும். எவ்வாறு ஒரு துன்பங்கள் வரும், ஆனால் நம்ம அதை பார்த்து என்ன பண்ணி விடுகிறோம், நம்ம இவ்வளோ தவம் செஞ்சோம், நம்ம கடவுள் கஷ்டம் கொடுத்துட்டாரே, அப்போ நிறுத்திக்கணும். இப்போ எங்கள் வீட்டுக்காரரு 2019 1ஆம் தேதி இறந்தார். அதுலேருந்து ஒரு 3 இயர்ஸாக நான் மன்றத்துக்கே வர்றதில்லை. ஏன்னா எனக்கு கோவம், என்ன கோவம், நம்ம வீட்டுக்காரர் அவர் எடுத்துக்கிட்டாங்களே, தவம் தானே செஞ்சிட்டு இருக்கிறோம், தொண்டும் தானே செய்கிறோம், ஆசிரியர் பணியும் செய்கிறேன், நான் அதையும் செய்து கொண்டு தான் இருக்கிறேன், அப்பையும் போயிடுச்சேன்னு ஒரு கவலை தான். ஆனால் இப்போ மீண்டும் ஒசூருக்கு வந்ததுக்கு பிறகும் தலைவரின் வற்புறுத்தலின் காரணமாகத்தான் இன்றெல்லாம் வகுப்பு எடுக்க ஆரம்பித்திருக்கிறேன். இதுதான் முதல் டைம். மேட்டூர் மன்றத்தில் எல்லா கிளாஸும் நான் எடுப்பேன், ஆனால் இப்போ டச்சு விட்டு போச்சு. வாழ்க வளமுடன். அதுவும் என்னுடைய வினைப்பதிவு தான். அப்போ இந்த மாதிரி நம்ம உடலில் மனதில் உள்ள கழிவுகள் எல்லாம் வெளியேறி என்னாகும், அப்புறம்தான் நம்ம ஒரு நல்ல நிலைக்கு வர முடியும். அடுத்தது, வசிஷ்டர் ஒரு முறை தனதுடைய மகன் சக்தி முனிவர், அவருடைய மகன் பராசரர் ஆகிய மூவரும் ஓரிடத்தில் இருந்தனர். அவர்களை காண விஸ்வாமித்திரரும் மார்க்கண்டேயரும் வந்தார்கள். மார்க்கண்டேயர் என்ன பண்ணினார் என்றால், அந்த பராசுரர் பேரன் அவருடைய வசிஷ்டருடைய பேரனை பார்த்து முதலில் வணங்கினார். அதை கண்டு நடுங்கிய அந்த 7 வயது சிறுவன், ஏன் என்னை வணங்குகிறீர்கள் என்று கேட்டார். வயதில் மூத்தவனாகிய நான் இருந்தாலும் இறைவனை நான் நினைத்த நிமிடங்கள் 5 வருடங்கள் மட்டுமே. ஆனால் பராசுரராகிய நீ, உனக்கு 7 வயது ஆனாலும் நீ பிறந்தது முதல் இறைவனின் இறை தியானத்திலே இருக்கிறாய். எனவே எனக்கும் உனக்கும் 2 வருடங்கள் இறை நிலையை நினைப்பதில் வித்தியாசம் இருக்கிறது. நான் வயதில் மூத்தவர், ஆனால் நீ இறை நிலையில் மூத்தவர். ஆகவே நான் உன்னை வணங்குகிறேன் என்று சொன்னார். இதெல்லாம் தான் நம் இறை தியானம் செய்வதின் பலன்கள். எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் நம்மளால் வெளியே வர முடியும் தியானம் செய்தால். 3வது கண்ணாகிய ஞானக்கண் திறக்கும், அதிக சக்தி கிடைக்கும், நெடுங்காலம் வாழலாம், மரணத்தை வெல்லலாம். நமது ஆன்மாவில் ஆசான்களின் குரல் கேட்கும், ஆசான்களை பார்க்கலாம், அவர்களுடன் உரையாடலாம். 30 மணி நேரம் தவம் செய்தாலும் ஆழமாக செய்ய வேண்டும். அதுதான் மிகவும் முக்கியம். அதற்கு ஒரு உதாரணம் சொல்லி எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். அனைவரும் கடல் பக்கமாக சென்றிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். கடலை பார்க்க மிகவும் அழகாக இருக்கும், ரசிக்கலாம். அடுத்து, அங்கே உள்ள பாறையில் அமர்ந்து கால்களை நீரில் அசைத்து மகிழலாம். இன்னும் ஆழமாக கடலில் சென்றால்
நமது உடலின் எடையை இழந்து லேசாக இருப்பதை உணரலாம். இன்னும் ஆழமாக சென்றோமே ஆனால் கடலுக்குள் மீன் பிடிக்கலாம். இன்னும் ஆழமாக சென்றால் விலையுயர்ந்த முத்தை பெற முடியும். அந்த மாதிரி தியானத்தை நீங்கள் ஆழமாக செய்ய செய்ய நமது பாவப்பதிவுகளெல்லாம் போற்றி போக்கி என்றுமே நாம் இன்பத்தோடு வாழ முடியும். புகழ்வதை காட்டிலும் ஊக்கப்படுத்துதல் சிறந்தது. வாழ்வதை காட்டிலும் வாழ வைப்பது சிறந்தது. எனவே இங்கு கூடியுள்ள அனைத்து அன்பர்களையும் ஆழமாக தியானம் செய்து இறைநிலை அடைவீர்கள் என்று கூறி இந்த வாழ்த்துக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க்களுடன். தவத்தின் மேன்மை என்ற தலைப்பில் உரையாற்றி அம்மா அவர்களை வாழ்த்தலாம். எல்லாரும் கண்களை மூடி துரையின் நிலைக்கு வந்துடலாம். பேராசிரியர் அருள்நிதி சுதாராணி அம்மா அவர்கள், அம்மா அவர்களது அன்பு குடும்பம், அம்மா அவர்களது தொண்டும் தொழிலும், அம்மா அவர்களுக்கு இறையர்களும் குருவர்களும் பரிபூர்ணமாக கிடைக்க பெற வாழ்க வளமுடன். இரண்டாவதாக வாழ்த்தும் பயணம் என்ற தலைப்பில் உரையாற்ற பேராசிரியர் அருள்நிதி எஸ் ஆர் வசந்தி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றனர். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். இப்போதைய சிந்தனை வாழ்த்தும் வாழ்த்தும் பயணம். மகரிஷி நிறைய தத்துவங்களை நமக்கு சொல்லியிருக்காங்க. அதில் ஈஸியாக நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும்னா அது முதல்ல வர்றது வாழ்த்து தான். வாழ்த்துங்கிறது நம்ம பண்பாடோட நம்ம வாழ்க்கையோட இணைந்த ஒரு செயல் தான். இதை மகரிஷி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு மந்திரம் எதுன்னு கேட்டால் தான் வாழ்த்துங்கிறாங்க. அப்படி மகரிஷி அவர்கள் சொன்ன மந்திர சொல் தான் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க்கையில எல்லா பேறுகளையும் பெற்று சிறப்பா வாழணுங்கிற ஒரு ஆழ்ந்த உட்கருத்தை உடையதுதான் இந்த வாழ்த்து. அதுவும் இல்லாம அடுத்தவங்க அதாவது பிறர் நலமாக வாழணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோட எழும் ஒளிதான் வாழ்த்துன்னு சொல்வாங்க. இந்த வார்த்தையே நம்ம சொல்லும்போது அதில் வர்ற சிறப்பு லகரத்தை உச்சரிக்கும் போது நம்முடைய நா மேலெண்ணத்தை தொடும். அப்போது பிட்யூட்டரி பீனியல் கிளாண்ட் நல்லா இயங்கும்னு சொல்லுவாங்க. உடல் இயக்கத்திற்கு தலைமை சுரப்பி பிட்யூட்டரி, மன இயக்கத்திற்கு பீனியல். அப்போ உடல் நலமும் மனவளமும் சிறப்படையும். சரி, இப்போது அடுத்தவங்க நல்லா இருக்கணும், நல்ல வகையில் எல்லா வளமும் பெற்று வாழ்வது தான் வாழ்த்துன்னு சொல்லிட்டோம். ஆனால் நார்மலாக நம்ம உணர்ச்சி வயப்பட்ட நிலையில தான் எல்லாரும் மேக்சிமம் இருக்கோம். அப்போ அந்த சிந்தனை வருமா அப்படிங்கிறது டவுட்டு, மேலாம் வராது. குறைந்த அளவு கொஞ்சமாச்சும் மனம் அமைதி அடையணும். அதாவது மன அலைச்சூழல், இப்போ சொன்னாங்க இல்லையா, பீட்டா, ஆல்பா, தீட்டா, டெல்டா, அட்லீஸ்ட் ஆல்பாவுக்கு கிட்டையாச்சும் வந்தால் தான் அடுத்தவங்க நல்லா இருக்கணுங்கிற ஒரு எண்ணமே வரும். அதுக்கப்புறம் தான் வாழ்த்தவே முடியும். இதுக்காக தான் மகரிஷி அவர்கள் நமக்கு தவத்திற்கு அப்புறமா வாழ்த்து சொல்கிற பழக்கத்தை நமக்கு கொடுத்தாங்க. ஆனால் தவத்திற்கு முன்னாடியும் ஒரு வாழ்த்து, அருட்காப்பு. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதுமாகவும் அமையுமாக. அதாவது அருட்பேராற்றல் எல்லா இடத்துலையும் இருக்கு, அது நமக்குள்ளேயும் தேங்கி நமக்கு ஒரு பாதுகாப்பு வளையமா அமையட்டும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தோட நமக்கு கொடுக்கப்பட்டதான் அருட்காப்பு. இது நாம நமக்கும் சொல்லிக்கலாம், நல்லது நடக்கிறதுக்கு அடுத்தவங்களுக்கும் சொல்லலாம். ஸோ தவத்துக்கு அப்புறம்தான் நாம அதுக்கப்புறமா வாழ்த்து சொல்றோம். ஏன்னா தவம் செஞ்சா
மனம் கொஞ்சம் அமைதியாகும், மன அலைச்சல் குறையும். அதை இப்போ அம்மாவே சொன்னாங்க. ஸோ அப்படி வாழ்த்துறது எதுக்கு, அந்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க அப்படின்னு கேட்டால், ஒரு வில்லில் இருந்து ஒரு அம்பு எய்தணும் அப்படின்னா அந்த நான் கடைசி வரைக்கும் இழுத்து விட்டோம்னா அந்த அம்பினோட வேகம் அதிகரிக்கும். அதே மாதிரி தான் நம்ம தவம் செய்யும்போது மன அலைச்சல் குறையுது, அப்போ நம்ம சொல்கிற வாழ்த்துக்கு வலிமை அதிகமாக இருக்கும், சீக்கிரமாக செயலுக்கும் வந்துடும். சரி, இப்போ நாம் இந்த வாழ்த்த வளமுடன் வாழ்த்த தவத்துக்கு அப்புறம் மட்டும்தான் சொல்கிறோமா? இப்போ ஒருத்தரை ஒருத்தர் சந்திக்கிறோம், இல்லை ஃபோனில் பேசுகிறதுக்கு எடுத்த உடனே வாழ்க வளமுடன் சொல்கிறோம், அப்பவும் அதே அமைதியான மனநிலையில் இன்னும் சொல்லப்போனால் உள்ள பூரிப்போட வாழ்த்து சொல்லணும், அத்தோட அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சும் சொல்லணும். இதை அப்போ சொன்னோம்னா அது வாழ்த்து இல்லைன்னா வார்த்தை தான். இதை வேணாலும் நமக்கு ஒரு சங்கல்பத்தை கூட நம்ம போட்டுக்கலாம். அதாவது மன அமைதியில் அமைதியான மனநிலையில் சொல்கிறதான் வாழ்த்து, நான் வாழ்த்து சொல்லும்போது மன அமைதியில் தான் இருப்பேன் அப்படின்னு கூட நம்ம ஒரு சங்கல்பத்தை போட்டாலும் இந்த பழக்கம் நமக்கு ஈஸியாக வர்றதுக்கு ஒரு வழி. ஏன்னா அடிக்கடி இது நம்ம வாழ்க வளமுடன் சொல்ல சொல்ல என்ன ஆகும்னு கேட்டால் நம்ம மன அலைச்சுழல் அப்போ எல்லாமே குறையும். அப்போ அதிகமாக நாம் இந்த வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மனம் எப்பவுமே அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை நாம் பெறலாம். இந்த மாதிரி ஒரு தன்மையில் தான் நம்மளால் உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலிருந்து வெளியே வர முடியும். சினம் போன்றவற்றை தவிர்த்து இந்த நம்மளுடைய லைஃப்பை கொஞ்சம் ஈஸியாக ரன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மன அலைச்சுழல் அந்த மாதிரி ஒரு தன்மை, இதை பெற்றதுக்கப்புறம் நம்ம யாருக்கு வேணாலும் கொடுக்குற வாழ்த்து, அதாவது நமக்கு நேராக கூட இருக்கலாம், இல்லைனா அவங்க வேற எங்கேயோ தூரத்துலேயும் இருக்கலாம். அப்போது நம்ம எந்த நோக்கத்துக்காக அந்த வாழ்த்தை சொல்கிறோமோ அந்த நோக்கம் சக்ஸஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஆராய்ச்சி, நிறைய ஆராய்ச்சி கூட பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று தக்காளி செடி. தக்காளி செடி நூற்புழுவால் பாதிக்கப்படுமா? ஆனால் அதுலேருந்து பாதிக்கப்படாமல் அது நல்லா வளரணும்னு சொல்லி ஒரு 40-45 நாள் வாழ்க வளமுடன் வாழ்த்த கண்டினியூவாக சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த செடி நல்லா வளர்ந்து கனியையும் நல்லா கொடுத்துச்சான், புளி இருந்தும். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டால், இவங்க வாழ்க வளமுடன் கண்டினியூவாக சொல்லும்போது அந்த நூற்புழுவை எதிர்த்து வளரக்கூடிய ஒரு ரசாயன மாற்றம் அங்கே நிகழ்ந்திருக்கிறதா சொல்கிறாங்க அந்த ஆய்வறிக்கை. இப்போது வாழ்த்தை பெறுவது செடி, அதுக்கே அந்த ரசாயன மாற்றம் நிகழ்கிறதுன்னா வாழ்த்த சொல்கிறவங்க. இப்போ அதே வாழ்த்த ஒருவர் தனக்கே சொன்னா கண்டிப்பா ரசாயன மாற்றம் நல்ல மாற்றமாக தான் இருக்கும். அப்ப கண்டிப்பா உடல்ல ஒரு இம்யூனிட்டி பவரும் மனசுல வாழ்க்கையில சிக்கல் எல்லாருக்கும் தான் இருக்கும், அதை ஈஸியா ஹேண்டில் பண்றதுக்கான ஒரு மன வலிமையும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம பெறவும் முடியும். வாழ்த்துக்கு அப்புறமா முதல் வாழ்த்தா தன் வாழ்த்து, அதாவது சங்கல்பத்தை கொடுத்தாங்க. ஏன்னா நமக்கு சில நேரம் நமக்கு என்ன தேவைன்னு நமக்கே தெரியறதில்ல. ஸோ ஒரு மனிதனுக்கு இத அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்லும் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வும் இது எல்லாமே தேவைன்னு சொல்லி மகரிஷி அவர்களே நமக்கு அந்த தன் வாழ்த்த கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட், இப்போ நம்ம சொல்றோம் வாழ்த்து செடிக்கு எப்படி போச்சு அப்படின்னு பார்த்தா, நமக்குள்ள எழுற வாழ்த்து இல்லை வார்த்தை ஒளி எதுவாக இருந்தாலும் ஒரு அலை. இப்போ இந்த அலைக்கு சில தன்மை, அதாவது 5 இயக்கங்கள் உண்டுன்னு சொல்றாங்க. மோதுதல், சிதறுதல், பிரதிபலித்தல், ஊடுருவுதல், ஊடாடுதல். இப்போ ஒருத்தர்கிட்ட இந்த அலை வருதுன்னா, இப்போ இந்த வாழ்த்து சொல்கிறாங்கன்னு வச்சுங்களா, அவங்ககிட்ட இருந்து அந்த அலை வருதுன்னா அவங்களோட தன்மை, அவங்க எந்த நோக்கத்துக்காக சொல்கிறாங்க, இந்த ரெண்டையும் அந்த அலை சேர்த்து எடுத்துகிட்டு தான் வரும்.
இதனால தான் அங்கே கண்டினியூவா அந்த வாழ்த்த சொல்லும் போது அந்த அலை இந்த அஞ்சு இயக்கத்துக்கு உட்பட்டு அந்த தாவரத்துல போய் மோதும், சிதறும், பிரதிபலிக்கும், நமக்கும் திருப்பி வரும், ஊடுருவோம். வேணா நம்ம செடியே வேணாலும் தண்டு இலைகளை பார்க்கலாம், ஆனா அது வேருக்கும் ஊடுருவோம். இப்ப இதையே கொஞ்ச நாள் சொல்லிட்டே இருக்க போறவர் ரெண்டு பேருக்குமே ஊடாடுதல் நடக்கும், ஒரு இணக்கமான தன்மை ஏற்படும். இதனாலதான் நம்ம சொல்ற வாழ்த்து அங்க ரீச் ஆகி அங்க நல்ல பலனை கொடுக்குது. இதே கான்செப்டை தான் வச்சு எந்த தீய குணம் உள்ளவர்களையும் நல்லவர்களாக மாற்ற முடியும், நமக்கு நட்புறவை பெற முடியும். இதைத்தான் மகரிஷி அவர்கள் நமக்கு அடுத்து சொன்னாங்க, அதாவது தன் வாழ்த்துக்கு அப்புறமா பிறரை வாழ்த்துதல். சோ அதுலயும் என்ன சொன்னாங்கன்னா ஒரு வரிசைப்படுத்தி நமக்கு கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்ம கருமையத்தை தூய்மை செய்யவும், அறிவின் முழுமை பேறு பெறவும், இறைவன் தந்த வரப்பிரசாதமான வாழ்க்கை துணைக்கு வாழ்த்து. அடுத்து நல்ல குணங்களை பெற்று சிறந்த உயர்ந்த முறையில் வாழ குழந்தைகளுக்கு வாழ்த்து. ஒத்த கரு அமைப்பு கொண்ட உடன் பிறந்தோருக்கு வாழ்த்து. உடுக்க இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு என்பதற்கிணங்க நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் வாழ்த்து. அடுத்து நம்ம செய்யும் தொழில வெற்றி பெற தொழில்துறையிலே தினசரி கடமைகளிலே நம்மோட இருக்கிறவங்களுக்கு வாழ்த்து. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில நல்லதொரு பொக்கிசம் அப்படின்னா அது அவங்க கூட எத்தனை நல்லவர்கள் எத்தனை நண்பர்கள் இருக்கிறாங்கிறத பொறுத்து தான் வாங்க. அப்போ இன்னல் புரிவோர் எதிரியா இருந்தாலும் அவர்களும் மனம் திருந்தி அவங்க ஒரு நல்வாழ்வு பெற்று நமக்கும் நண்பர்களாகி வாழ்க்கையில் முன்னேற அவர்களுக்கும் ஒரு வாழ்த்து. மக்கள் அறநெறி வாழ்க்கை வாழ வாழ்த்து. இரண்டொழுக்க பண்பாடு. தலைவர்கள் உயிரறிவை பெற்று மக்கள் அமைதியாக வாழ வாழ்த்து. உலக நல வேண்பு. மக்கள் வளமாய் வாழ மலை வாழ்த்து. வையகம் வாழ்வாங்கு வாழ உலக நல வாழ்த்து. இப்படி வரிசையா நமக்கு மகரிஷி அவர்கள் கொடுத்துருக்காங்க. இதை வாழ்த்தும் போதே நம்ம எல்லாரையும் வாழ்த்திடுவோம், எல்லாவற்றையுமே வாழ்த்திடுவோம். அவங்க கொடுத்ததை நம்ம தினமும் சொல்லி இதை ஒரு பழக்கமா நாம கொண்டு வந்துட்டோம்னா இன்றைய பழக்கம்தான் நாளைய பண்பாடு. அப்போ இந்த வாழ்த்துங்கிறது இயற்கையோடு இணைந்த செயல். இயற்கையோடு இணைந்த செயலை செய்யும் போதுதான் இணக்கமான சூழ்நிலை உருவாகும். இணக்கமான சூழ்நிலையும் இதமான மனநிலையும் தான் நம்ம கர்ம வினைகளை தீர்க்க ஏதுவாகும். அதை தீர்க்கும் பொழுதுதான் கருமைய தூய்மை. அந்த தூய்மையில் நம்முடைய வாழ்வின் நோக்கத்தையும் பிறவியின் நோக்கத்தையும் நாம் அடைவதற்கு முன்னேறலாம். ஆகவே வாழ்த்துவோம், வளமுடன் வாழ்வோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வாய்ப்பளித்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க்கமுடன். அம்மா ஒரு சிரிப்பு குறிப்பு கூட வச்சிடல, இவ்வளோ நேரம் உரையாற்றிருந்தாங்க, மிக்க மகிழ்ச்சி. அம்மாவை வாழ்த்திடலாம். வாழ்த்தும் பயணம் என்ற தலைப்பில் உரையாற்றிய பேராசிரியர் அருள்நிதி வசந்தி அம்மா அவர்கள், அம்மா அவர்களது அன்பு குடும்பம், அம்மா அவர்களது தொண்டும் தொழிலும், அம்மா அவர்களுக்கு இறையர்களும் குருவர்களும் பரிபூர்ணமாக கிடைக்க பெற வாழ்வுள்ள. இறுதியாக ஆசிரியர் பெருமை என்ற தலைப்பில் உரையாற்ற நம் மனவளக்கலை பேராசிரியர் அருள்நிதி பிரபாகரன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். யாரெல்லாம் ஆசிரியர்களுங்க? இப்படி தூக்குனா எப்படி எடுத்துக்கிறது? யாரெல்லாம் ஆசிரியருங்க? ஓகே. யாரெல்லாம் அறங்காவலர்களுங்க? இப்படி இந்த கை, இந்த கை. ஓகே. யாரெல்லாம் ஆசிரியர் அறங்காவலர்கள்? ஓகேங்க. இப்பனா ஏதோ கட்சி கூட்டத்துக்கு கூப்பிட்ட மாதிரி உங்களை நீங்களா வந்துட்டு எப்போ முடியுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. யாருக்கிட்டையும் அந்த ஒரு சுறுசுறுப்பே இல்லை. இது என்ன திருவிழா இன்னைக்கு? உங்களுக்கான விழா இது, ஆசிரியருக்கான அறங்காவலர்களுக்கான விழா. ஆனா எப்படி இருக்கு, ஒரு கட்சி மாநாட்டுக்கு தேவையில்லாத ஆளுங்களா 100 ரூபாய் கொடுத்து கூப்பிட்டு வந்த மாதிரி இருக்கு. இங்க யாருக்கும் காசு கொடுக்கல, நீங்க தானே வந்திருக்கிறீங்க.
சரி, ஒரு 5 நிமிஷம் எல்லாம் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஓகேங்களா? ஓ ஐயா, ரீசனை சொல்லிட்டார். நல்ல பிரியாணி அன்னைக்கு. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இப்போ இன்னைக்கு காலையிலேருந்து இங்கேயே இருந்துட்டோம். வீட்டுக்கு போனால் போட்டதெல்லாம் போட்டபடியே இருக்கும். 2 நாள் நான் ஊருக்கு போயிட்டேன்னா எடுத்ததெல்லாம் எடுத்த இடத்துல வைக்காமல் எங்கெங்கேயோ போட்டுருவாங்க. வீடே கூடாஞ்சி கூட்டாஞ்சோர் ஆயிரும் அப்படின்னு யார் பெருமையாக சொல்லிக்குவாங்க? இங்கே இந்த சைடு இருக்கிறவங்கெல்லாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதிகாரிகள்லாம் என்ன சொல்லுவாங்க? நான் ஒரு 2 நாள் லீவ் போட்டால் போதும், ஃபோன் மேலே ஃபோன் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. யாருக்கு எதை செய்கிறதுனே தெரியாது, ஒரு முடிவை சரியாக எடுக்க மாட்டாங்க, ஒரே பிராணனை வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி மேல அதிகாரிகள்லாம் தன்னை பற்றி பெருமையாக சொல்லிக்குவாங்க. ஸோ இது ரெண்டுலேயும் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு உண்டான அந்த பொறுப்பை கொடுக்க மாட்டாங்க, இல்லை அதிகாரத்தை கொடுக்க மாட்டாங்க. கூட இருக்கிறவங்களுக்கு பொறுப்பும் அதிகாரத்தையும் கொடுக்காதனால தான் இந்த பெருமையை அவங்க பேசிக்கிறாங்க, இல்லை அந்த வேதனையை அவங்க பெறுறாங்க. அப்போ என்ன இதில் ரெண்டு, இந்த பொறுப்பையும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா, அதிகாரத்தையும் கொடுத்துட்டாங்கன்னா அவங்களே அந்த கால் எடுத்துக்க போகிறாங்க இல்லைங்களா? அப்போ அந்த கால் எடுக்கிற ஒரு நிர்வாகம் எப்படி இருக்கணும்னா, நிர்வாகம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இவரோட டிபெண்டன்ஸி, அந்த மேலதிகாரியோட டிபெண்டன்ஸியே இல்லாமல் அந்த நிர்வாகம் நடந்துகிட்டு இருக்கும். அந்த வீடும் சூப்பராக, நீங்கள் 4 நாள் லீவ் போட்டு வந்தாலும் சரி, ஆலியாருக்கு போயிட்டு 5 நாள் கழித்து வந்தாலும் பார்த்தீங்கன்னா வீடு நல்லபடியாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த எங்களை நம்பி பொறுப்பை விட்டுட்டு போனீங்கன்னா நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். எங்களுக்கு அதிகாரம், டிசிஷன் எடுக்கிற அதிகாரத்தையும் எங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நிர்வாகத்துக்கும். அப்படி ஒரு நிர்வாகம் இப்போ பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா எங்கே போயிடுறாரு? அடிக்கடி வெளிநாட்டுக்கு போயிடுறாரு. ஆனால் நிர்வாகம் இங்கே நடக்குது, நல்லா நடக்குது. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவும் வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க, ஆனால் நிர்வாகம் நல்லா நடக்குது இல்லைங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நாமெல்லாம் இறைவனை பார்த்துருக்குறோமா? சொல்ல தெரியல இல்லையா? பார்த்தோமா பார்த்தோமான்னு தெரியல. 65 லட்சம் ஆண்டு நடந்து மனிதன் உருவாகி, அதாவது உயிரினம் தோன்றி ஆயிருக்குன்றாங்க. இது வரைக்கும் யாருமே பார்த்ததில்லை, அவன் வந்து நிற்கிறது கிடையாது. இதுக்கு முன்னாடி பஞ்சபூதங்கள் வந்திருக்கு, ஓரறிவிலிருந்து 5 அறிவு இருக்கு, அதுவும் பார்த்தது கிடையாது. ஆனால் இந்த பிரபஞ்ச இயக்கம் 1 செகண்ட் மிஸ் ஆகாமல் நடந்துகிட்டு இருக்கா? கரெக்டுங்களா? அப்படி தானே இருக்கணும் இல்லையா? அதை உணர்ந்த வேதாத்ரி மகரிஷி தான் நம்மளுக்கு அந்த பொறுப்பை கொடுக்குறார். என்னென்னு பொறுப்பை கொடுக்குறார்? ஆசிரியர் அப்படின்னு. அவர் வாழும் காலத்திலேயே நம்மளுக்கு பொறுப்பை கொடுத்து, நம்மளையெல்லாம் தகுதி இருக்கிறவங்களுக்கும் ஆசிரியர் பயிற்சி கொடுத்தாரு, நம்மளுக்கும் தகுதி இல்லைனாலும் ஆசிரியர் பட்டத்தை கொடுத்து அப்புறம் தகுதியை உண்டாக்கிக்கிட்டார் இல்லைங்களா? அவர் வாழும் காலத்திலேயே நம்மளை டெவலப் பண்ணி விட்டாரு. ஓகேங்களா? அப்போ அவர் இல்லை, நம்மளாம் இயங்கிக்கிட்டு இருக்கிறோமா இல்லையா? நம்மளாம் இயங்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அப்போ அந்த பொறுப்பை நம்மளுக்கு கொடுத்தாரு, அது என்னோட பெருமை. இந்த ஆசிரியரோட, மனவளக்கலை ஆசிரியரோட பெருமை. என்னை நம்பி யார் கொடுக்குறா? குரு கொடுத்துருக்கிறார், அது என்னோட பெருமை இல்லைங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, அதில் நான் வந்து எப்படி சொல்கிறேன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு மரம் இருக்கு, மரம் இயங்கிக்கிட்டு இருக்கா இல்லைங்களா? மரம் இயங்கிக்கிட்டு இருக்கு, ஆனால் அந்த இயக்கத்துக்கு காரணம் என்ன? வேறு தான். அதை தாங்கவும் செய்யுது, அதை இயக்கவும் செய்யுது. இப்போ நான் ஆசிரியராக எங்கள் முன்னாடி செய்கிறேன், உங்கள் முன்னாடி இருக்கிறேன், நீங்கள் எல்லாமே ஆசிரியராக இருக்கிறீங்க. ஆனால் நம்மளுக்கு அடிவேற மறைந்து யார் இருக்கிறா? வேதாத்ரி மகரிஷி தான் என்னை இயக்கிக்கிட்டு இருக்கிறாரு, தாங்கிக்கிட்டு இருக்கிறாரு, எனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கிறாரு. அப்போ அது என்னோட பெருமை, உங்களோட பெருமை இல்லைங்களா? இப்போ நாம் எப்படி ஃபாஸ்டாக போகிறோம்? வேதாத்ரி மகரிஷி இருக்கும்போது கூட இந்த இயக்கம் எப்படி போயிட்டு இருந்ததுதான், படிக்கட்டில் ஏறி போயிட்டு இருந்ததுதான். இப்போ அவர் இல்லாத காலத்தில் எப்படி போயிட்டுருக்குங்க? லிஃப்டில் போயிட்டுருக்கு. அப்போ இது என்னோட பெருமை இல்லையா? இந்த ஆசிரியரோட பெருமை, மனவளக்கலை மக்கள் மன்றத்தோட ஆசிரியரோட பெருமையாக நான் பார்க்குறேன், நீங்களும் பார்க்கணும். இது இன்னொரு இதில் ஒரு வேற ஒரு எக்ஸாம்பிளில் நம்ம பார்த்தோம்னு வச்சிங்களேன், இறைநிலை எங்கும் வரல, ஆனால் இந்த இயக்கத்தை பிரபஞ்சத்தை இயக்கிக்கிட்டு இருக்கு. ஆனால் அது எல்லாத்துலேயுமே இருக்கு இல்லைங்களா? எல்லாத்துலேயுமே இருக்காது. அதனால தான் அது ஒரு கணம் தவறாமல் அதோட வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ ஆசிரியராக இருக்கிற நாம்ளும்
நம்ம குரூப்ல யார் இருக்கிறா? குரு இருக்கிறாருன்ற இந்த எண்ணம் வந்துருச்சுன்னா நாமளும் ஒரு செகண்ட் தவறாம நம்மளோட கடமைகளையும் பொறுப்புகளையும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம். அந்த எண்ணம் நம்மளுக்கு வரணும். எப்படி? இறைநிலை எல்லா பொருள்லையும் இருக்கு, எனக்குள்ளயும் இருக்கு இல்லைங்களா, ஒரு ஒரு அணுக்குள்ளேயும் இருக்கு இல்லைங்களா. அது மாதிரி வேதாத்ரி மகரிஷி நம்ம கூட இருக்கிறாருன்ற அப்புறம் அந்த எண்ணம் வந்துருச்சுனாவே நாம பொறுப்பும் கடமையா இருப்போம். ஸோ இப்போ இன்னொரு பெருமை இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு லெக்சரர்னு வச்சுக்கங்களேன், சாரி ஒரு எம்டெக் படிச்சிருக்கிறேன், ஒரு காலேஜில் போய் சேர்றேன் நான். எனக்கு ஃபர்ஸ்ட் என்னென்னா ரீடர்னு சொல்லுவாங்க. நான் அப்புறம் நல்லா வேலையெல்லாம் செய்யும்போது என்னை அடுத்த ஒரு லெவலுக்கு லெக்சரராக இல்லைங்களா. அதுக்கப்புறம் நான் எம்டெக்கோ சாரி டாக்டரேட் பண்ணியிருந்தா ப்ரொஃபஸர் ஆகலாம், இல்லைன்னா ப்ரொஃபஸர் ஆகவே முடியாது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே உயிர் இருந்தால் போதும், சமுதாயத்துக்கு சேவை செய்யணுன்ற எண்ணம் இருந்ததுன்னா போதும். என்ன ஆகிறோம்? ஆசிரியர் ஆகிறோம், துணை பேராசிரியர் ஆகிறோம், பேராசிரியர் ஆகிறோம், அப்புறம் என்ன ஆகிறோம்? மனதளவில் நம்ம கிளாஸ் எடுக்கும்போது மனதளவில் அவங்களுக்கெல்லாம் ஆசான் ஆகிறேன். இன்னும் கிளாஸ் தீவிரமாக எடுக்கும்போது இந்த இறை உணர்வை வந்து உங்களுக்கு கொடுக்கும்போது நான் மறைமுகமாக உங்கள் மனசளவில் நான் குருவாகவும் காட்சியளிப்பேன். கரெக்டுங்களா? வேதாத்ரி மகரிஷி ஒரு பாட்டில் சொல்கிறாரு, ஆசிரியர்ன்றவர் கற்றுக் கொடுக்குறவர் தான், ஓகேங்களா. அடுத்தது ஆசான்ன்றவர் கலைகளை கற்றுக் கொடுப்பவர்கள் ஆசான்னு சொல்கிறார். மூணாவதா இறை உணர்வு, அதே மாதிரி அறிவுனா என்ன அப்படின்னு இந்த ரெண்டையும் உணர்ந்தவாறே வெளியே சொல்லி கொடுக்குறாங்க இல்லைங்களா, அவங்கள உணர்ற அளவுக்கு கொண்டு வராங்கல்ல, அப்போ அவர் குருன்னு சொல்கிறார் ஒரு கவியில். இப்போ நான் ஆசிரியராக இருந்து ஆசிரியராக உங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போது நான் வெறும் ஆசிரியராக தான் இருப்பேன் நான், ஓகேங்களா. அந்த கிளாஸை ஒரு அடுத்த லெவலில் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு இது எடுக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், நான் பட்ட கஷ்டத்தை இல்லை நான் பட்ட இன்பத்தை உங்களுக்கு நான் சொல்லும்போது அப்படியே நீங்கள் வேற யார்கிட்ட சொல்லும் போதோ ஒரு ஆசானாக சொல்லுவாங்க. ஒரு ஆசிரியரையே நீங்கள் மனசளவில் எப்படி மாத்துறீங்கன்னா ஆசானாக மாத்துறீங்க. அதே இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் இறை உணர்வு வேதாத்திரிட்டிருந்து நான் எப்படி நான் எடுத்துக்கிட்டனோ அதே அளவுக்கு உங்களுக்கு நான் கொடுக்க முயற்சி பண்ணும் போதும், அவரோட வாழ்க்கை விளக்கங்களை நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு சொல்லும் போதும் நீங்கள் ஒரு கணமாச்சு என்ன நீங்கள் வந்து ஒரு குருவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் உங்களையவே நீங்கள் சொல்லுவாங்க, நீங்கள் இன்னைக்கு கிளாஸ் எடுத்தது வேதாத்திரி மகரிஷியே வந்து கிளாஸ் எடுத்த மாதிரி இருந்தது, தவம் எடுக்கும்போது இன்னைக்கு வேதாத்ரி மகரிஷியே வந்து தவம் எடுத்த மாதிரி இருந்ததுன்னு நீங்களும் பல ஆசிரியர்களை சொல்லியிருப்பீங்க, நீங்கள் எடுக்கும்போதும் ஆசிரியர்கள் சொல்லியிருப்பாங்க. அப்போ இது என்னோட பெருமை இல்லையா? இப்போ உங்கள் மனசில் நான் குருவாகவும் இருக்கிறேன், இது படித்து பட்டம் பெற்றால் கூட ப்ரொஃபஸராக தான் ஆக முடியும் இல்லையே, ஒரு ஆசானாவோ குருவாகவோ ஆக முடியாது. ஆனால் மனவளக்கலை ஆசிரியர்கள்லாம் ஆசாவும் ஆசானாகவும் வரலாம், குருவாக மனதளவில் இருக்கலாம் இல்லைங்களா. சரி, நான் ஒரு ஸ்கூலுக்கு போகிறேன், அடுத்த பெருமையை பார்க்கலாம். நான் ஒரு ஸ்கூலுக்கு போகிறேன், மிஞ்சி மிஞ்சி ஒரு 20 வருஷம் கழித்து என் மகனுக்கு நான் கிளாஸ் எடுக்கலாம் இல்லைங்களா. ஒரு உதாரணம், என் மகனுக்கு நான் கிளாஸ் எடுக்கலாம், என் மகன் பெருசாகிட்டு அந்த ஸ்கூலுக்கு வரான், அப்போ நான் மகனுக்கு கிளாஸ் எடுக்கலாம். அடுத்தது நான் ஒரு லெக்சராக போகிறேன்னு வச்சுங்க, வேறு ஒரு இதில் நானும் இல்லை, வேறு ஒருத்தர் வந்து ஒரு காலேஜுக்கு லெக்சராக போகிறார், ஓகேங்களா. அங்கே தேர்ட் இயர் ஸ்கூல், அங்கே 5 இயர்ஸ் MBBS காலேஜ்னு வச்சுக்கிங்க. தேர்ட் இயரில் ஒரு பொண்ணு இவரோட பண்பை பார்த்து லவ் பண்ணிடுச்சு, தேர்ட் இயர்லேயே கல்யாணமும் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறாரு அவர், அந்த பொண்ணுக்கே கிளாஸ் எடுக்கலாம், மனைவிக்கே கிளாஸ் எடுக்கலாம். ஆனால் இங்கே ஆசிரியரோட பெருமை என்னங்க? மகளுக்கு கிளாஸ் எடுக்கலாம், பேத்திக்கு கிளாஸ் எடுக்கலாம், மருமகளுக்கு கிளாஸ் எடுக்கலாம், வீட்டுக்காருக்கு கிளாஸ் எடுக்கலாம், மனைவிக்கு கிளாஸ் எடுக்கலாம். இதோட பெருமை எனக்கு என்ன வேணும்? ஆசிரியருக்கே கிளாஸ் எடுக்கலாம். ஏன்னா அது ஒரு பெருமை தானே. ஏன்னா இந்த வாரம் நீங்கள்லாம், நான் ஆசிரியராக இருக்கும்போது நீங்கள் மாணவராக இருப்பீங்க, அடுத்த வாரம் நீங்க கிளாஸ் எடுக்கும்போது நான் மாணவரா வந்துடுவேன். தன்முனைப்பு சுத்தமா இல்லை. ஏன்னா அடுத்த வாரம் நான் கீழே உட்காந்து நான் உங்களுக்கு நீங்க சொல்றதை நான் கேட்க போறேன், டவுட்டும் கேட்க போறேன் இல்லைங்களா. அப்ப பாருங்களேன், இதோட பெருமை தானே எனக்கு. தன்முனைப்பு இல்லைன்னா தான் நான் கீழே வந்து கிளாஸ் எடுத்து உட்கார முடியும், இல்லைன்னா நான் உட்காரவே மாட்டேன் இல்லைங்களா. அதே மாதிரி மனைவி கிளாஸ் எடுக்கும்போது கணவன் உட்காந்து கேட்கிறாரு இல்லையா, வீட்டில் உட்காந்து கேட்டிருப்பாரா இல்லைங்களா, அம்மாவை கட்டுறாங்க ஓகேங்களா. ஸோ அதுதான் நான் சொல்கிறேன், இதெல்லாம் எனக்கு ஒரு பெருமை. இந்த இங்கே மட்டும்தான் கிடைக்கும், மனவளக்கலை ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இப்படி இப்படிப்பட்ட பெருமைகள்லாம் எனக்கு இருக்குது. சரி, திருக்குள்ளுவர் வந்து
நம்மளை பத்தி ஏதோ சொல்லியிருக்கிறாரான்னு நானும் ரெண்டு நாளா பார்த்துட்டு இருக்கிறேன். நான் எல்லாத்துக்கும் அச்சயபாத்திரமா இருக்கும். அதாவது நம்ம எதை தேடி அந்த திருக்குறளை நம்ம போய் பார்த்தோம்னா அதுல ஒரு விளக்கம் இருக்கும். ஆனா ஆசிரியர் பத்தியோ குரு பத்தியோ அதுல ஒண்ணுமே சொல்லவே இல்லைங்க. கல்வி பத்தி சொல்லியிருக்கிறாரு, கல்வியை நம்ம எப்படி பெறலாம்னு சொல்லியிருக்கிறாரு, ஆனா குருவை பத்தியோ ஆசிரியர் பத்தியோ சொல்லவே இல்லை. அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, ஒரு இடத்துல யாருக்கிட்டையிலையும் அறிவு இருக்கோ அவங்கள்ட்ட இருந்து பெற்றிருக்கோ அப்படின்னு சொல்றாரு. இந்த உலகத்திலேயே அறிவு எல்லாத்துட்டையுமே இருக்கு, ஆனா அறிவை பற்றி அறிவு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரே இடம் இந்த இடம் தான். அப்ப நம்மளுக்கு மட்டும்தான் அறிவு பத்தி தெரியும், மாணவர்கள் எல்லாமே நம்மள்ட்ட இருந்துதான் அதை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். திருவள்ளுவர் எவ்வளவு சுருக்கமா அங்க சொல்லியிருக்கிறார் பாருங்க, அறிவுனா என்ன, அறிவு எங்கிருந்து இருக்கு, எங்கிருந்து நமக்கு வந்தது, நம்ம கூட எங்க இருக்குன்னு தெரிஞ்ச ஒரே ஆசிரியர்கள் யாரு, மனவளக்கலை மன்ற ஆசிரியர்கள் மட்டுமே. நம்ம திருக்குறள் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிருக்கிறாரு, அறிவு உடையவர்கள்ட்ட இருந்து அறிவை வாங்கிக்கோ அப்படின்ட்டு. அப்ப நம்மளை தேடிதான் எல்லாமே வரணும், டீச்சரமாவ தேடிலாம் வரக்கூடாது. ஓகேங்களா? சோ இது மாதிரி சரி, அப்ப யாருதான் எல்லாமே தமிழ் புலமை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறோம், வேற யார் சொல்லியிருக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நன்னூல் செய்யுள்ள ஆசிரியர்களோட பண்புகளை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் யாரு ஆசிரியர் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நன்னூல் ஆசிரியர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் யாரெல்லாம் ஆசிரியர் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நல் குடி பிறப்பு, நல்லா புரிஞ்சுக்கங்க, நல் குடி பிறப்புல இருந்து பிறந்து வந்திருக்கணும்ன்றாங்க. அப்ப நம்ம பிறப்பு நல்லா இல்லைன்னா நம்ம இந்த மன்றத்துல கால் வைக்க முடியுமா? அப்ப நல்குடி பிறப்பு நம்மள்ட்ட இருக்கு. கடவுளை பற்றிய அறிவு இருக்கணும்னு சொல்றாங்க. இங்க நம்ம நாத்திகனா உள்ள வந்தோம்னா ஆத்திகனா வெளியே போலாம், ஆத்திகனா உள்ள வந்தோம்னா நாத்திகனா வெளியே போலாம், கரெக்டுங்களா? அப்ப கடவுள் பத்தி தெரிஞ்சுக்கிட்ட நல்லா தெரிஞ்சுக்கிட்டவங்க நாம தான். எல்லாத்துக்கும் தெரியும், நாம கொஞ்சம் ஒரு படி மேலே ஏறி நம்ம எல்லாமே நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். சோ அடுத்தது, இறை அருள் உடையவங்க மட்டும்தான், அதாவது அருள் உடைமைன்னு சொல்றாங்க, இறை அருள் சொல்ல அருள் உடைமை எடுத்தவங்களுக்கு ஆசிரியரோட பண்பு கண்டிப்பா அது ஒரு பண்பா இருக்கணும்ன்றாங்க. நம்ம வேண்டும் போதெல்லாம் என்ன, இறை அருளும் குரு அருளும் தான் நம்ம வேண்டோம் இல்லையா, நம்மளுக்கு தான் அந்த அருள் நம்மள்கிட்ட இருக்கு. அப்புறம் சொல்வன்மை, அப்புறம் வந்து இறை நீதி, நம்ம அறநெறின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த இது இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் நம்மளை தவிர வேற யார்கிட்டயுமே இல்லைங்க, நான் அடிச்சு சொல்ல முடியும். இந்த பண்புகள் எல்லாம் வந்து மனவளக்கலை ஆசிரியரை தவிர வேற யாருக்குமே இருக்காது, கரெக்டுங்களா? சரி, யாரெல்லாம் ஆசிரியர் ஆகக்கூடாதுன்னு சொல்றாரு பாருங்க, அதுலயும் நாம தான் இருக்கிறோம். அதாவது நாம இருக்கிறோம்னா அவர் வேண்டான்னு சொன்னதெல்லாம் நம்மள்ட்ட இல்லை, அதுக்காக சொல்றேன் நான். அதாவது நம்மள ஒண்ணு உணர்ந்தோம், உணர்ந்தத உணர்ந்தபடி கரெக்டா கிளாஸ் எடுக்கணும்னு சொல்றாரு. நாம இங்க வந்து உட்காந்துட்டோம்னா யார் கிளாஸ் எடுக்க போறா, வேதாத்ரி மகரிஷி தான் எடுக்க போறாரு. அப்புறம் அவர் உணர்ந்ததை தான் உங்களுக்கு சொல்ல போறாரு, கரெக்டா? உணர்ந்ததை உணர்ந்தபடி சொல்லிட்டோம். அப்ப நாம அது, அதாவது அந்த தகுதி இல்லைன்னா ஆசிரியர் ஆகக்கூடாதுன்னு சொல்றாரு. நன்னூல்ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த தகுதி இல்லைன்னா ஆசிரியர் ஆகக்கூடாதுன்றாங்க. நாம அந்த தகுதி நம்மளுக்கு இருக்கு, ஒண்ணு. அடுத்தது அச்சம், அப்புறம் வஞ்சம், அதுக்கப்புறம் ஆசை இருக்கக்கூடாது, இல்ல ஆசையோட வஞ்சம், அச்சம், ஆசை, கோபம், இந்த நிலையில நான் பேசவே கூடாது. இந்த நிலையில பேசுறவங்கலாம் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில பேசுவாங்க, அவங்கலாம் ஆசிரியர் ஆகிறதுக்கு தகுதி அற்றவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. நன்னூல் செய்யுள்ள இருக்கு. அப்ப பாருங்க, நாம தானே பெஸ்ட் ஆசிரியர், நம்மள்ட்ட அச்சம் கிடையவே கிடையாது. ஏன்னா எல்லாத்தையுமே அறிஞ்சிட்டோம், நாம இயற்கையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், கடவுள் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், வாழ்க்கை அறநெறி பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், சமுதாயத்துல எப்படி வாழணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் எப்படி அச்சம் இருக்க போகுது, அச்சம் நம்மள்ட்ட இல்லை. அருகுண சீரமைப்பு பார்த்துட்டோம். அப்ப நம்ம பேசுறதெல்லாம் அமைதியா தான் இருக்க போகுது, அன்பா தான் இருக்க போகுது. அப்போ தி பெஸ்ட் டீச்சர்ஸ்ன்றதுல மனவளக்கலை பேராசிரியர்கள் தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க. அது அவங்களோட பெருமைன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கொடுத்து நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். சிறப்பாக தத்துவ உரையாற்றிய பேராசிரியர் அருள்நிதி பிரபாகரன் ஐயா அவர்களை வாழ்த்தலாம். பேராசிரியர் அருள்நிதி பிரபாகரன் ஐயா அவர்கள், ஐயாவது அன்பு குடும்பம், ஐயாவது தொண்டும் தொழிலும் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
காலையிலிருந்து எல்லாருமே கிளாஸ் கேட்டுட்டீங்க, சிறப்புரையெல்லாம் முடிஞ்சது, இப்போ வாழ்த்துறையில் வந்து நிற்கிறோம். அதனால் வாழ்த்துறைனா 2 நிமிஷம் தான் பேசணுங்கிறதா கிடைக்கு எல்லா பக்கம். அதனால் நான் 2 நிமிஷத்துக்கு மேலே நான் பேச மாட்டேன். இந்த 2 நிமிஷத்தில் நான் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்ததுலெல்லாம் எனக்கு கடைசியில் உதிச்சது என்னென்னா, இந்த இவ்வளோ நாள் நாம் செஞ்சது, நாம் எப்படி இருந்தோம், என்ன செஞ்சிட்ருக்கோங்கிறது எல்லாமே பேசிட்டோம். இனி வர்ற வருஷத்தில் நம்ம என்ன செய்யணுங்கிறது தான் நம்ம. ஏன்னா இன்னைக்கு அந்த ஒரு முடிவை எடுத்துட்டு அடுத்த ஒரு சாதி முடிச்சு காமிச்சாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத என்னுடைய எண்ணம். அதில் இன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னாக்க, ஞானாசிரியர் விருதுகள் பெற்றவர்கள் வெறும் 4 பேர் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு தெரியும், நம்ம மன்றத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே ஞானாசிரியர் விருது பெறக்கூடிய தகுதி உள்ளவர்கள் தெரியும். இருந்தும் நாம் அடையவில்லை என்றால் நம்மகிட்ட தான் எங்கே ஒரு தப்பு இருக்கு. ஆனால் அந்த தப்பு என்னங்கிறது எனக்கு தெரியும். என்னென்னா சோம்பேறித்தனம். ஏன்னா என்னுடைய சார் ரிப்போர்ட்டையே நான் ஃபில்லப் பண்ணுறதே இல்லை. அது எங்கே இருக்குன்னு தெரியாது, எப்போ அனுப்பணும்னு தெரியாது. அதனால் நான் தலைவருக்கு வேண்டிக்கிறது என்னென்னா, ஒரு 20 பேர்த்த செலக்ட் பண்ணிக்கோங்க. அவங்க ஒருத்தர் ட்ராக் பண்ணி அவங்க சார் ரிப்போர்ட்டை கரெக்டாக ஃபில்லப் பண்ணி அனுப்புங்க. ஏன்னா இத்தனை தௌமயங்கள் நடக்குது, நம்ம மன்றத்தில் தினம் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கிளாஸ் நடக்குது, இத்தனை பேரும் தொடர்ந்து இது எடுத்துட்டுருக்கும் பொழுது நம்ம இருக்கிறத வெளிக்காட்டாமல் இருக்கிறது நம்மளுடைய தப்பு. அதனால் அந்த குறையை நிவர்த்தி செய்கிறதுக்கு அதுக்குன்னு ஒரு ஆளை போட்டு எல்லாத்துக்குமே அந்த சார் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி அவங்க ஃபில்லப் பண்ணுறாங்களே, இவங்க போய் ஃபில்லப் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா நல்லது, அப்போ நாம் நிச்சயம் அனுப்ப முடியும். ஏன் நான் அது சொல்ல வர்றேன் அப்படின்னா, உண்மைதானம்மா இல்லை நான் ஏதாவது மாற்றி சொல்லணும். ஏன் நான் இது சொல்கிறேன்னா, கிருஷ்ணகிரியில் ஒரு கிளாஸும் நடக்கலை, ஆனால் ஒருத்தர் மட்டும் வந்து டெய்லி கையெழுத்து போட்டு போயிட்டு அது அப்படியே சார் ரிப்போர்ட் காமிச்சார், அவர் ஞான பேரசிரியர் ஆகிட்டார். இது உண்மை, எத்தனை பேர் தெரியும்னு தெரியாது, ஆனால் நான் பார்த்துட்டேன் அதை. அதனால் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது அந்த ஞானாசிரியர் விருது பெறுவதுங்கிறது வந்து அவ்வளோ முக்கியம் இல்லைன்னு ஒரு பக்கம், ஆனால் நம்ம மண்டலத்தில் எவ்வளோ ஞானாசிரியர்கள் இருக்கிறாருன்னா நமக்கு நமக்கு ஒரு பெருமை. அதனால் நாம் அதை அடைய வேண்டும். அது அடுத்த வருஷத்தில் எத்தனை ஞானாசிரியர்களை உருவாக்கி இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய மன்றத்தினுடைய பொறுப்பு. ஏன்னா எல்லாத்தையுமே ஏன் நான் இன்னொன்று சோம்பேறித்தனம்னு சொல்லுவேன், இன்னொன்று எல்லாம் பிஸியாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஞானாசிரியர் வாங்கணுங்கிற அந்த ஆசையும் கிடையாது. தன்னுடைய கடமையை செஞ்சால் போதுங்கிறது தான் இருக்காங்களே தவிர அதில் இல்லைங்கிறது தான் இன்னொரு காரணமும். அதனால் நம்ம யாராவது உதவி செஞ்சு அதை வாங்கிடணும். 2வது நம்ம லிஃப்ட்டு. லிஃப்ட்டுக்கு வந்து இப்போ சொன்ன ஃபைனான்சியல் பட்ஜெட்டில் இப்போ 10ஆம் இருக்கிறது வந்து 5 லட்சம். 5 லட்சங்கிறது வந்து நான் என்ன நினச்சேன் அப்படின்னாக்க, ஒன்றும் இல்லை 50 அறங்காவலர்களை புதிதாக சேர்த்தால் 5 லட்சம் வந்துடுமா? ஏன்னா நான் கணக்கில் வீக்கு. அதனால 50 பேர்த்து சேர்த்து நான் வந்துடும். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்று நம்ம கொடுக்கலாம், இல்லைன்னா நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சேர்த்துனாக்க, நம்ம செக்ரட்டரி சொன்ன மாதிரி நவம்பர் 27க்கு நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயம் என்னுடைய சார்பாக நான் எவ்வளோ கொடுக்க முடியுமோ நான் இந்த ஒரு 10 நாளைக்குள்ளே கொடுத்துட்றேன். அதே சமயத்தில் ஒரு ஒருத்தரும் கொடுத்துட்டு இருந்தால் தான் அது நகரும். லிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க என்னென்னா, நம்ம முழு பணத்தை கொடுத்தாதான் அவங்க லிஃப்ட்டை ஆப்ரேட் பண்ண வைப்பாங்க. நானும் கேட்டேன், எங்கள் மேலே நம்பிக்கை இல்லையா, நீங்கள் லிஃப்ட்டை ஆப்ரேட் பண்ணிடுங்க, அப்புறம் நாங்கள் பணம் கொடுக்குறேன்ட்டா, முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னு கேட்டதுக்கு, ஏன்னா அந்த லிஃப்ட்டு ஃபிக்ஸ் பண்ணவங்க எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அப்போ கேட்டப்போ ஒரு பெரிய கம்பெனியில் அவங்க சொன்னாங்கன்னு ஃபிட் பண்ணிட்டோம். கடைசியில் நாம் போய் யாரை கேட்குறதுனே தெரியல, பணமே வராமல் நின்று போச்சு. கடைசியில் வந்தது. அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வர வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் பணம் வந்தால் தான் லிஃப்ட்டை ஆப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் முழு பணத்தை கட்டினா தான் வரும். இல்லை பரவ, 2 நிமிஷம் தாண்டல நினைக்கிறேன். ரைட். அதனால் நம்ம முயற்சி செய்து ஒரு ஒருத்தரும் ஒரு அறங்காவலரை உருவாக்கினாக்க முடிஞ்சிடும் நினைக்கிறேன். அதே சமயத்தில் இந்த வருஷம் புக் ஃபெஸ்டிவலில் நம்ம சின்னசாமி ஐயா, ஏன்னா அவர் யாருமே சொல்லலை, 10 நாளும் இருந்து
உழைத்தார் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அங்கு தினம் உழைத்த நம்மளுடைய மன்ற அன்பர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அவர்களால் தான் நாம் இவ்வளவு பெரிய ஒரு விழிப்புணர்வை ஒசூரில் ஏற்படுத்த முடிஞ்சது. அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறி கடைசியில் யோகா தினத்தில் எல்லா டேஸ்ட்டும் எல்லா இடத்தையும் போட்டாங்க. நான் நாலு இடத்துல எடுத்தேன், அந்த நாலு இடமும் வரல. நன்றி, வாழ்க வளம். ஐயா வாழ்க வளம். அந்த என்னோட மொபைல் இருந்த போட்டோ மட்டும்தாங்க போட்டோ, அந்த போட்டோ ஐயா கிட்ட இருந்து நான் வாங்கல, மன்னிக்கவும். ஒன்றும் இல்லை, டாக்டர் நிறைய சொல்லிட்டார் இல்லையா, வாழ்த்துல என்னெல்லாம் தேவைங்கிறது மட்டும் ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க. முதல்ல ஐயா என்ஜியை வாழ்த்துக்கிறேன், என்னன்னைக்கு தான் அவர் பார்த்தேன் நான், ரொம்ப அற்புதமான ப்ரிப்பரேஷனோட வந்து வரவேற்றவர், நல்லா பண்ணுங்க ஐயா, வாழ்க வளமுடன். அப்புறம் தலைமுறை வர வர ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்குது, அம்மா அவர்களும் அருமையான தலைமை உரையாற்றினார்கள், அவர்கள் வாழ்த்துகிறேன். மேலும் நம்ம செக்ரட்டரி ரிப்போர்ட் வந்து நல்லா அருமையாக ரிப்போர்ட் பண்ணார். அவர் எப்பயுமே தன்னுடைய தினமும் ஒரு செய்தி போல் வசூல் லிஃப்ட்டுக்காக போட்டுனே இருக்கார், 500 ரூபா கொடுத்தாலும் சரி 1000 ரூபா கொடுத்தாலும் சரி போட்டு பாராட்டி, அது ரொம்ப அருமையாக இருக்குது, அவரையும் வாழ்த்துக்கிறேன். மேலும் நம்ம ஆர்ஜி கேட்கவே வேண்டாம், டெய்லி அவர் ப்ரிப்பரேஷன் ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா இந்த அறக்கட்டளையை ரொம்ப சிறப்பாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. நான் அவர் முதல்ல எனக்கு அவ்வளோ தெரியாது இப்படியெல்லாம் பண்ணுவாரான்னு, இப்போ பார்க்குறேன் அவருடைய ஒர்க்கு ரொம்ப அருமையாக போயிட்டு, ஆர்ஜி சிறப்பாக பண்ணிட்டு இருக்காரு. ஆமாம், சுருக்கமாக தான் சொன்னேன், எல்லாருக்கும் தெரியட்டுன்னு தான் சார். மேலும் சொல்ல வேண்டாம், நம்மளுடைய அறங்காவலர் ஆலியாரில் மட்டும் இல்லை, நம்மளுடைய இயக்கத்துக்கே அவர் ஒரு தூணாக இருக்கிறார். இங்கே அறிவு திருக்கோயில் நம்ம ஒசூரில் இருக்குன்னா ஐயா டாக்டர் தான், அவர் பேர் சொன்னாவே ஓரளவுக்கு மக்கள் எல்லா இடத்துலையுமே ஐயா டாக்டர் தரா, நாங்களும் எதுவும் தரோம் அப்படின்னு சொல்லி, இது வரைக்கும் நல்ல ஒரு இந்த பில்டிங் மூணு வந்திருக்குன்னா இதற்கு அவர்களுடைய முக்கியமான காரணம். மேலும் நம்மளுடைய செயலாளர் அவரும் தன்னுடைய பங்குக்கு அருமையாக தன் பணியை ஆற்றிக்கொண்டிருக்கிறாங்க. இந்த பில்டிங் கட்டும் போது அவரும் என்ஜினியராக இருந்து செயல்பட்டதை எனக்கு செய்திகள் வந்தது, அவரையும் வாழ்த்துறேன். அப்புறம் இந்த பட்டிமன்றமாக செஞ்சாங்க, இதை இன்னும் கூட சிறப்பாக பண்ணலாம், டைம் போதலை, இந்த பக்கம் மூணு பேர் அந்த பக்கம் மூணு பேர் வச்சு அதை வந்து இன்னும் சிறப்பாக பண்ணலாம். மூணு பேர் நல்லா பேசினாங்க, கிளாஸ் எடுக்கிற மாதிரியே பேசினாங்க. ஆமாம், மற்றபடி எல்லாருமே அவங்களை இன்னைக்கு தான் பார்த்தேன், அவங்க கூட தன்னுடைய இயலாமையும் இனி முடியுங்கிறதையும் சொன்னாங்க, அம்மா வாழ்த்துற, நீங்கள்லாம் வந்து இவ்வளோ தூரம் நான் வந்து சீனியர் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க, அதுக்கு என்ன பண்ணணும், டாக்டர் சொன்ன மாதிரி நானாசிரியர் வரணும். என்னன்னா ஒரு அறிவித்திருக்க ஒரு மன்றத்துக்கு ஒன்று தான் கொடுப்பாங்க, அதனால தான் இந்த மாதிரி வருது. போட்டி வேற ஏற்கனவே வாங்கிட்டா அவங்க திரும்பி எலிஜிபிள் இல்லை. இதுக்கு யாருக்கு நன்றி சொல்லணும்னா கோல்டன் செல்வராஜ் ஐயா இருக்கார் கோயம்புத்தூரில், ஒவ்வொரு ஆண்டும் 10 லட்சம் ரூபா கொடுக்குறாரு அவர் கையிலிருந்து. ஏன்னா ஆசிரியர்கள் ஒரு தூண், ஆசிரியர்கள் எந்த அளவுக்கு நல்லா இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய இயக்கம் சிறப்பாக இருக்கும். இப்போ பாருங்க, 2 வில்லேஜுக்கு பணம் கொடுக்க தயாராக இருக்காங்க, நம்ம போய் நடத்த முடியல விஎஸ்பி ப்ரோக்ராம். காரணம் என்னன்னா, என்ன காரணங்க, அவர்களுடைய அம்மா நித்யா அவர்களுக்கு அறக்கட்டளை செயலாளர் முனியப்பாய் அவர்கள், கோசு மண்டலத்தில் ராஜய்யா அவர்களுக்கு நினைவாசி பேராசிரியர் ஆழியர் அரங்காவலர் டாக்டர் சண்முகவேல் ஐயா.
இந்த நிகழ்ச்சியின் துவக்கத்தில் தவம் நடத்திய திரௌபதி அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பினர் கருமய தூய்மை சிந்தனை விருந்து வழங்கிய, அதே போல இரண்டாம் நிகழ்வாக சிறப்பு சொற்பொழிவு வழங்கிய ரமேஷ் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முப்பெரும் விழாவில் வரவேற்புரை வழங்கிய HMMT வைஸ் பிரசிடன்ட் என் கணேசன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ரத்தின சுருக்கமாய் தலைமை உரையாற்றிய, எங்களுக்கெல்லாம் தாயாகவும் சகோதரியாகவும் வழிகாட்டி கொண்டிருக்கின்ற கலாரண்யம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். செயல்பாட்டு அறிக்கையை வாசித்த அறக்கட்டளை செயலாளர் முனியப்பா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தவத்தின் மேன்மை சிந்தனை உரை வழங்கிய சுதாராணி அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்த்தும் பயணம் சிந்தனை உரை வழங்கிய அருள்நிதி வசந்தி அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆசிரியர் பெருமை பற்றி சிந்தனை உரை வழங்கிய பிரபாகரன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த ஆண்டு நமது குறிக்கோள் மற்றும் லட்சியம் எப்படி இருக்க வேண்டும் என்று வாழ்த்துறை வழங்கிய ஆழியார் அறங்காவலர் அருள்நிதி டாக்டர் TT சண்முகவேலு ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்த்துறை வழங்கிய மண்டல தலைவர் ராஜு ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து அறங்காவலர்கள் மற்றும் முழு நேரமும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு சேவையாற்றிக் கொண்டிருக்கும் அனைத்து நிலை ஆசிரியர்கள் அனைவருக்கும் மனவளக்கலை மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். புத்தக கண்காட்சியில் அயராது பாடுபட்ட சின்னசாமி ஐயா மற்றும் ஆசிரியர் டீம் அனைவருக்கும் மனவளக்கலை மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சர்வதேச யோகா தின நிகழ்ச்சி கிட்டத்தட்ட 80 இடங்களுக்கும் மேற்பட்ட இடங்களில் மிக சிறப்பாக நடத்தி கொடுத்த அனைத்து ஆசிரியர்களும் மற்றும் ஆசிரியர் குடும்பத்தினர் அனைவருக்கும் மனவளக்கலை மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மன்ற வளர்ச்சிக்கு முழுமையாக சப்போர்ட் செய்து கொண்டிருக்கிறோம் நமது ஜோன் நிர்வாகிகள் அனைவருக்கும் மனவளக்கலை மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 3 தலைமுறை அறங்காவலர் குடும்பத்தினருக்கு ஓசூர் மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வாழ்க வளமுடன். இங்கு புதிதாக வந்து அரங்கவலர்களை கவரிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அதனால் புதிய அரங்கவலர் மற்றும் மற்றவர்களாம் பேராசிரியர் இங்கே இது இருக்குது, வந்து வாங்கிடலாம் ஆஃபீஸில் வந்து. புதிய பேர் சொல்லுங்கய்யா, நீங்கள் வா, நீங்கள் வந்து சொல்லுங்கள், பேர் சொல்லுங்கள். ஐயா இவர் பேர் என்ன பண்ணி பேர் சொல்லுங்கய்யா. கணேசன் ஐயா அவர்கள், கணேசன் ஐயா அவர்கள், கணேசன் ஐயா, திண்ணூர் கணேசன் ஐயா அவர்கள், மீனா அவர்கள், மீனா அவர்கள், மீனா அவர்கள், அமுதா ரவிச்சந்திரன் அவர்கள், அமுதா ரவிச்சந்திரன் அவர்கள், அமுதா ரவிச்சந்திரன், ரவிச்சந்திரன் அமுதா அவர்கள், ரவிச்சந்திரன் அமுதா அவர்கள், அம்மா அவர்கள் வந்து GRB ரேவதி அவர்கள், ரேவதி அவர்கள், சங்கீதா அவர்கள்,
சங்கீதா அவர்கள் ஆண்டாளம் அவர்கள் ஜெயபிரதா அவர்கள் வாழ்க வளமுடன். ஜெயபிரதா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களுடைய அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். சரி, பொண்ணு பையனுங்க அவர்கள் வாழ்க்கை அனிமா அவர் 10 பேர் சொல்லிட்டோம் நினைக்கிறேன். 10 பேர் சொல்லியாச்சு. இவங்க 10 பேர் 10 பேர் இணைக்கணும். சுகுணா பழனிவேல் தம்பதியினர் ஜெகதீஷ்குமார் அவர்கள் செந்தில்குமார் அவர்கள் கிளம்புறாங்க. வாழ்க்கை அவர்களுடைய அன்பு குடும்பம் வாழ்க்கை. அந்த குடும்பத்திற்கு இறைவரும் துணை புரிந்துட வாழ்க்கை. நன்றிங்க. வாழ்க்கை. சக்திவேலை அவர்கள் வாழ்க்கை. நன்றிங்க. சங்கீதம் அவர்கள் நண்படை வழங்கிய பாஸ்கர் சாந்தியம்மா அவர்கள் வாழ்க்கை. துணை பேராசிரியர் சாந்தியம்மா அவர்கள் வாழ்க்கை. நன்றிம்மா. வாழ்க்கை. தம்பி ஸ்ரீ பாஸ்கரன் அவர்கள் வாழ்க்கை. கிருஷ்ணகிரி மனவள கலை மன்னார்கடையில இருந்து வந்திருக்காரு ஸ்ரீ அவர்கள் வாழ்க்கை. ஆமா, யூடியூப் உலக நல வாழ்த்து. பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கழகங்கள் போட்டி பகை கடந்தாச்சி நடக்கட்டும். கல்லாமை கடம்பர்மை கலகங்கள் மறைஞட்டும். நலவாழ்மை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வளமுடன் அமைதி. வாழ்க்கை. குரு காணிக்கை பாத்திரம் வெளியில் இருக்குது. காணிக்கை செலுத்துறவங்க செலுத்தலாம். எல்லாருக்கும் மேலே தேநீர் தயாராக இருக்கிறது. தேநீர் அறுத்தி செல்லுமாறு அன்பாடு கேட்டுக்கலாம்.